ஹலேலூயா. இன்றைய தியானத்திற்கு கூட கல்ல தீர்க்க தரிசிகள் வேதம் முழுதும் அப்படிங்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 13 அதிகாரத்திலே நாம் காணப்படுகிறோம். 11 வசனத்திலே இன்றைக்கு தியானம் உண்டு. அதில் பார்க்கும் பொழுது நீங்க அறிந்த பிரகாரமாக அந்த 7 ஆண்டு உபத்திரவ காலத்திலேயும் சரி, ஒரு 2 சாத்தானுடைய தூதர்கள் வெளிப்படுவார்கள். அவர்கள் யார் என்று பார்க்கும்போது அந்த கிறிஸ்து என்று சொன்னோம். அதை கூடிய தியானங்களை கிட்டத்தட்ட 2-3 வீடியோல போட்டிருக்கிறேன். அதற்குரிய தியானமாக வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 10 வசனிக்கும் வரைக்கும் தியானித்து முடித்திருக்கிறோம். அந்த தியானத்திலே காவியானவர் வெளிப்படுத்தின காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அப்படியாக கடற்கரை மணலின் மேலே சாத்தான் அவன் நின்றான் என்றும், அப்போது சாத்தானவன் கடற்கரை மணலில் நின்றிருக்கிற நேரத்திலே யோவான் ஆனவன் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழுப்பி வர கண்டான் என்று தான் யோவான் வெளிப்படுத்தல 13 அதிகாரம் 1 வசனத்திலே நான் பார்த்தோம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தமிழ் வேதாகமத்திலே பின்பு நான் கடற்கரையின் மணலின் மேல் நின்றேன் காணப்படுகிறது. ஆனால் பார்க்கும் பொழுது NASB அப்படிங்கிற புதிதான அந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் சொல்லப்பட்ட காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, பழைய டிரான்ஸ்கிரிப்ட்ல காணப்படுகிற காரியம் ஒன்று உண்டு. அங்கே பின்பு அவன் கடற்கரை மணலின் மேல் நின்றான். அந்த அவன் என்று யார் என்று பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே காணப்படுகிற சாத்தான் அவன் 9 வசனத்தில், உலகம் அனைத்தும் மோசம் போக்கிற பிசாசு என்ற சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பார்வை பெரிய சர்வம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டு, எங்க தள்ளப்பட்டுச்சு, பூமியிலே விழப்பட்ட சாத்தான் ஆனவன் தற்போது எங்க நிற்கிறான், பூமியில கீழே விழுந்து விட்டான். விழுந்தவன் தற்போது போய் கடற்கரை மணல் மேல் நிற்கிறான் என்று சொல்லி நான் தியானத்தில் சொல்லிக் கொடுத்தேன். கடற்கரை மணல் என்று பார்க்கும் பொழுது அது என்ன என்று சொன்னேன், அது உலகத்தில் இருக்கிற 4 திசைகளும் காணப்படுகிற எல்லா வகையான பாஷியக்காரரும் மொழிகளையும் ஜாதிகளையும் ஜனங்கள் என்பதை வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தில் சமுத்திரத்திலிருந்து வெளிப்படுகிறார் என்று சொல்லும் சொன்னோம். அதுதான் வெளிப்படுத்தல் 13:1. சமுத்திரத்திலிருந்து வெளிப்படுகிற மிருகம் என்ன என்று பார்த்தோம். அதுதான் அந்த கிறிஸ்து என்று சொல்லும் என்று பார்த்தோம். சமுத்திரம் என்ன என்று பார்க்கும் பொழுது பல பாஷைக்காரரும் பல ஜாதிகளும் என்கிற காரியத்தை வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தில் காணப்படுகிறது. அப்படியாக நம்ம பல தேசத்து மக்கள் நடுவில் இருந்து இந்த அந்த கிறிஸ்துவானவன் வெளிப்படுவான் என்று சொல்லியும், சமுத்திரம் என்பதை அவர் புறஜாதியில் குறிப்பிடுவதனால இந்த அந்த கிறிஸ்துவானவன் புறஜாதியில் இருந்து வெளிப்படுவான் என்பதை கொடுத்தும் நாங்க வெளிப்ப அந்த கிறிஸ்துவை குறித்து தியானித்து முடித்தோம். அப்ப அந்த கிறிஸ்துவோட செயல்பாடு 3.5 வருஷம் முடிகிற நேரத்தில் வெளிப்படையாக தானே தேவன் என்று சொல்லும்படியாக மகா பரிசுத்த சரீரத்திற்குள் அமர்ந்து விடுவான் என்று சொல்லியும், அப்படியாகவே இந்த வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் 1-10 கொண்டு வந்து முடித்தோம். அந்த அங்கே அந்த இடத்துல காணப்படும் பொழுது அந்த 3.5 வருஷம் முடியும் பொழுது உலகமானது 2 வித ஜனங்களாக பிரிக்கப்படுகிறார்கள். 1 வித ஜனங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது பூமியின் குடியிருக்கிற ஜனங்கள். அது 13 அதிகாரம் 8 வசனத்தில் பார்க்க முடிகிறது. அந்த பூமியின் குடியிருக்கிற ஜனங்கள் யாவுமே அந்த கிறிஸ்துவை வணங்குவதாக காணப்படுகிறது. ஆனால் இன்னும் ஒரு குரூப் ஜனங்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பிரிவு ஜனங்கள். அந்த பிரிவு ஜனங்கள் அந்த கிறிஸ்துவை வணங்காததுனால அவர் சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தாலே கொல்லப்படுவான். பரிஸ்துவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். சோ பரிஸ்துவான்கள் என்ற குரூப் அங்கே காணப்படுகிறது. இவர்கள் அடிக்கப்பட்டு போரும் போகும்படியாக கொண்டு போகப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் மயிர்கத்திற்கு கொண்டு போகும் ஆட்டுக்குட்டி எப்படியாக சத்தமிடாமல் இருக்கிறதோ அப்படியாக தன்னை இயேசு கிறிஸ்துவை போல அந்த பெரிய உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்தாங்க. இதை தான் நாங்க வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் அந்த கிறிஸ்துவை சொல்லி முடித்தோம். இந்த நாள் கூட தியானம் என்ன என்று பார்க்கும் பொழுது கள்ள தீர்க்க தரிசி என்று சொல்லி காணப்பட்டது. ஏன் என்று பார்க்கும் பொழுது இதற்குடைய திறவுகோல் வசனமாக வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 11 வசனத்திலே நான் பார்க்க சொல்ல போகிறேன். இதுதான் இன்றைய தலைப்பு தீர்க்க தரிசிகள், கள்ள தீர்க்க தரிசிகள், வேதத்தில் முழுவதும் காணப்படுவது படுகிற கள்ள தீர்க்க தரிசிகள். அப்போ அதை நீங்க படிக்க வேண்டும் என்றால், ஏன் வேதத்தில் காணப்படும் கள்ள தீர்க்க தரிசிகள் போக வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஏன் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 13:11 வசனத்திலே பின்பு வேறொரு மிருகம் பூமியில எழும்பி வர கண்டேன்.
முதலாவதுக்கு எழும்பி வந்தது ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து, இப்ப இரண்டாவது ஒரு மிருகம் ஏறி வருகிறது. அந்த மிருகத்தை தான் தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறோம், வை வி கால் தி அனிமல், தி அனிமல் கம் அவுட் ஆஃப் தி எர்த் இஸ் கால்ட் ஆன்டி கிரைஸ்ட், அதாவது இஸ் கால்ட் ஃபால்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதாவது பூமியில் இருந்து எழும்பி வருகிற மிருகம் எதற்காக நாம கள்ள தீர்க்க தரிசி என்று சொல்கிறோம், அதுதான் முதல் தலைப்பு. இன்றைய தலைப்பு மெயின் தலைப்பு என்னன்னு பார்க்கும் போது கள்ள தீர்க்க தரிசிகள் வேதம் முழுவதும், அதுதான் முதன்மையான தலைப்பு. அந்த தலைப்பை நம்ம மூணு சப் டிவிஷன் கீழே தியானிக்கிறோம். ஒன்று நம்ம வாசித்த பிரகாரமாக 13:10 காணப்படுகிற, பின்பு வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்பி வர கண்டேன். அந்த எழும்பி வருகிற அந்த பூமியில் இருந்து எழும்பி வருகிற மிருகமே கள்ள தீர்க்க தரிசி. எதற்கு எப்படி நாம் பூமியில் இருந்து எழும்பி வரும் மிருக கள்ள தீர்க்க தரிசி என்று சொல்கிறோம் அப்படி என்பதை முதல் டாபிக்காக, ஒய் தி எர்த் பீஸ் இஸ் கால் தி ஃபால்ஸ் ப்ராஃபிட் அப்படி என்பதை நம்ம பார்க்க போறோம். அது முதலாவது தலைப்பு. இரண்டாவது தலைப்பு என்ன பார்க்க போறோம் என்றால், தி ட்ரூ ப்ராஃபிட் வெர்சஸ் ஃபால்ஸ் ப்ராஃபிட், அதாவது நல்ல தீர்க்க தரிசிகளுக்கும் அதாவது கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் உள்ள வேறுபாடும் வித்தியாசமும் என்ன அப்படி இரண்டாவது தலைப்பும், மூன்றாவது தலைப்பு கள்ள தீர்க்க தரிசிகளுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படி என்பதை மூன்று தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தியானத்தில் காணப்படுகிற மூன்று தலைப்பு, ஒய் தி எர்த் பீஸ்ட் இஸ் கால் தி ஃபால்ஸ் ப்ராஃபிட், எதற்காக பூமியில் இருந்து எழும்புகிற மிருகம் கள்ள தீர்க்க தரிசி என்று சொல்கிறோம், இரண்டாவது ட்ரூ ப்ராஃபிட் வித் ஃபால்ஸ் ப்ராஃபிட் நல்ல தீர்க்க தரிசிகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும், மூன்றாவது தலைப்பு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபிட் கள்ள தீர்க்க தரிசியோட குணாதிசயம், இப்படி என்ற காரியத்தில் தியானிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது இங்க கடைசி காலத்தில் எழும்புகிற அந்த மிருகம் எப்படியாக கள்ள தீர்க்க தரிசி தான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனாக கள்ள தீர்க்க தரிசியாக வெளிப்படுவது எப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேதம் முழுவதும் காணப்படுகிற கள்ள தீர்க்க தரிசியோட செயல்பாடு என்ன என்பதை நாம் சரியாக புரியணும். அதனால தான் நாம் இன்றைக்கு தலைப்பு கொடுத்தோம், கள்ள தீர்க்க தரிசிகள் வேதம் முழுவதும். அப்போ கள்ள அந்த வேதம் முழுவதுமே காணப்படுகிற கள்ள தீர்க்க தரிசிகளுடைய எல்லா குணாதிசயங்களும் ஒன்றாக இணைந்தவனாக ஒரு தனிப்பட்ட மனுஷனாக அந்த சாத்தானினால முழுமையாக ஆளுகை பெற்றவனாக டீமன்ஸ்னால பொசஸ் செய்யப்பட்டவனாக ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுகை செய்கிற ஒரு மனிதனாக ஒரு கள்ள தீர்க்க தரிசி கடைசி காலத்திலே எழும்புவான். அவன் கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்துவை பிற ஜனங்கள் வணங்கும்படியாகவே அவன் ஏவுவான். அப்போ அவன் அந்த கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரியராக செயல்படுவான். எப்படியாக உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய கிறிஸ்துவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தரே தேவன் என்பதை இந்த கிறிஸ்துவர்கள் நமக்கு நாம் அறிந்து கொள்கிறோமோ, அப்படியாகவே இந்த கள்ள தீர்க்க தரிசியமானவன் மூலமாகவே அந்த கிறிஸ்துவை தேவன் என்று ஜனங்களை அறிந்து கொள்ளும்படியாக செய்வான். அப்போ இந்த அந்த கிறிஸ்துவனுடைய இந்த கள்ள தீர்க்க தரிசிய செயல் பார்க்கும் பொழுது அவன் செயல்படுகிறது பொய்யான ஒரு பரிசுத்த ஆவி ஆவியாகவே செயல்படுவான், ஒரு பொய்யான ஆவியாக செயல்படுவான். ஆனால் நமக்குள் இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்முடைய பரிசுத்த ஆவியை நம்மளை ஊந்துதலாக ஊந்தி நடத்தி அவர் தேவனாக கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக விசுவாசத்தை ஊற்றுகிறார், அன்பை ஊற்றுகிறார், தேவ அன்பை புரிந்து கொள்ள செய்கிறார், கர்த்தராக இயேசுவை வணங்கும்படியாக நம்ம நடத்தி கொண்டு போகிறார். அதே செயலைத்தான் இந்த கள்ள தீர்க்க தரிசியானவன் கடைசி காலத்திலே பூமியில் குடியிருக்கிற ஜனங்களை எப்படியாக அந்த கிறிஸ்துவை வணங்கும்படியாக ஏவி அனுப்புவான் என்பதையே நாம இன்றைக்கு தியானம் போகிறோம். அப்படி அந்த கடைசியாக தோன்றுகிற அந்த கள்ள தீர்க்க தரிசி மாத்திரம் அல்ல, வேதம் முழுதும் காணப்படுகிற அனைத்து தீர்க்க தரிசிகளுமே இப்படிப்பட்ட செயல்களை தான் செய்தார்கள் என்பதையே இன்றைய தியானத்தனமாக கொண்டு நாம தியானிக்கிறோம். அதற்காக முதலாவது செயல்படுது, ஒய் தி எர்த் பீஸ்ட் இஸ் கால் தி ஃபால்ஸ் ப்ராஃபிட், அதற்காக நாம் என்ன சொல்கிறோம் பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். அதற்காக வெளிப்படுத்தல் 13:11 பின்பு வேறொரு மிருகம், பின்பு என்று பார்க்கும் போது முன்பு நடந்ததுக்கு 13:1 பின்பு மிருகமோ மிகுந்த பயங்கர ரூபம் கொண்டதாக இருந்தது, அதனுடைய முகம் அதனுடைய உடம்பானது சிறுத்தையை போல் இருந்தது, அதாவது
சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்த மிருகத்தினுடைய உடம்பு சிறுத்தை போல் இருந்தது, அதனுடைய கால்கள் கரடியை போல் இருந்தது, அதனுடைய முகங்கள் முகமானது சிங்கத்தை போல் இருந்தது என்று வெளிப்படுத்தல் 13:2 பார்க்கிறோம். ஆனால் இங்கு வெளிப்படுத்தல் 13:11 பார்க்கும் பொழுது இது ஆட்டுக்குட்டியை போல் இருந்தது என்றது. நமக்கு எல்லாரும் தெரியும், வேதத்தில் ஆட்டுக்குட்டி என்னும் போது அது கத்ரா இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. அது மாத்திரமல்லாமல் 8 பார்க்கும் போது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேழ பழுதாத பூமியின் குடிகாதை வணங்குவார்கள் என்று சொல்லி நம்முடைய ஆட்டுக்குட்டி ஆகிய உலகம் தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டு வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை பொய்யாக பிரதிபலிக்கும்படியாகவே இவன் ஆட்டுக்குட்டியினுடைய தோற்றமுடையவனாக வெளிப்படுகிறான். ஆனால் அவனுடைய வலு சர்பத்தை போல பேசினது. அப்ப ஆனால் பார்ப்பதற்கு ஆட்டுக்குட்டியை போல இருந்தாலும் அவனுடைய குணாதிசயங்கள் வலு சர்பத்தின் குணாதிசயமாக இருக்கிறது. வலு சர்பத்தை போல் பேசியது, இதுதான் நம்முடைய தலைப்பு. முக்கியமான ஒரு வார்த்தையாக கொண்டு செயல்படுகிறோம். இதிலேயே நாம் ஏன் Why the earth beast is called the false prophet என்பதற்கு அடிக்கோல் வசனமே, அடிக்கோல் வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது வலு சர்பத்தை போல பேசியது. வலு சர்பமாக முதலாவது வேதத்தில் எப்பொழுது பேசியது நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த அதாவது ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து அந்த காணப்படுகிற அந்த இடத்திலே அந்த தோட்டத்திலே வந்துதான் முதல் முதலாக வஞ்சிக்கும்படியாக பேசினான். ஆரம்பத்திலே பூமியிலே விழத்தள்ளப்பட்டவன் வஞ்சனையாக வஞ்சித்து தேவ ஜனங்களை மனுஷர்களை தன்னோடு கூட பாதாளத்துக்கு கொண்டு போகும்படியாக தேவ வார்த்தைகளை திரிப்பவனாக வஞ்சிப்பவனாக மயக்குகிறவனாக பொய்யை நம்ப வைப்பவனாக தேவன் மேல் சந்தேகத்தை எழுப்புகிறவனாகவே அவன் வெளிப்பட்டான். அதனால்தான் அவன் வஞ்சனை உள்ளவன் வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி அந்த வேதத்தில் அவன் பேரை சொல்ல பார்க்கிறது. வஞ்சனையோடு வெளிப்பட்டான். அது மாத்திரமல்ல கடைசியாக வெளிப்படுகும் பொழுது கூட வெளிப்படுத்தல் 20 பார்க்கும் போது அவன் வஞ்சிக்கிறவனாகவும் அவன் தேவ ஜனங்களை எல்லாவர்களையும் நீங்க பார்க்கும் பொழுது 1000 அரசாட்சிக்கு பிறகு காணப்படுகிற கடற்கரை மலைநாத்தினால் ஜனங்களை தன் பக்கமாக இழுத்துக் கொண்டு கத்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தவான்களுக்கு எதிராக அவன் எழும்புவான் என்று சொல்லி அவர்கள் ஜனங்களை தன் கூட கூட்டு சேர்த்துக் கொள்வான். கடைசி முயற்சியை அவன் செய்வான். அப்பொழுது வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவன் அறிய அழிக்கப்படுவான் என்று சொல்லி வெளிப்படத்தில் 20:10 கிட்டத்தட்ட பார்க்க முடிகிறது. அப்போ தொடக்கத்திலிருந்து அவனை பார்க்கும் போது அவன் வஞ்சிக்கிறவனாகவே வருகிறான். அவனுடைய வஞ்சனையே நம்ம பார்ப்போம். அதாவது வெளிப்படுத்த 20 10 மேலும் அவர்களை மோசம் போக்கிற பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி இடத்திலே அக்னியும் கந்தகுமார் கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலம் பாதிக்கப்படுவார்கள். யார் அவன் பேரு? மோசம் போக்கின பிசாசானவன். அப்போ இந்த கடலில் இருந்து பூமியில் இருந்து எழுப்பின அந்த மிருகம் வலு சர்பத்தை போல் பேசியது. அதோ மோசம் போக்கினவன் முதலாவது ஏவாளையும் ஆதாமையும் மோசம் போக்கினவன் படிப்படி உலகத்திலே அவர் ஜீவித்த பிறந்த ஒவ்வொருவன் தன் பக்கமாக இழுக்கும்படியாக மோசம் போக்கினான். ஆனால் ஒரு கூட்ட ஜனமாகிய பூமியின் குடியிருக்கிற ஜனங்களை முழுமையாக மோசம் போக்கி தன் பக்கம் சேர்த்துக் கொண்டான். இந்த பூமியின் குடியிருக்கிற ஜனங்கள் எவ்வளவுதான் ரட்சிப்ப அனுபவத்தை சொன்னாலும் எவ்வளவுதான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாலும் எத்தனை வாதைகள் ஏற்பட்டாலும் அவர்கள் தேவன் பக்கம் திரும்புவதற்கு தயாராக இல்லை. இவர் தங்களுக்கு தாங்களாவே ஆக்கினை உண்டாக்கி கொள்ளும்படியாக அதாவது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத சில ஜனங்கள் அவனுக்காகவே நியமிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறாங்க. அந்த சமயத்திலே தான் இவன் என்ன செய்கிறான் பார்க்கும் போது வலு சர்பத்தை போல பேசுறான் என்று அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவன் ஆனவன் அந்த வலு சர்பத்தை எப்படி பேசுறான் பார்க்கும் பொழுது அவன் கள்ளமாக பேசுகிறவன். அது மாத்திரமல்லாமல் அவன் வலு சர்பத்தை போல பேசுறான் என்பதனால அவன் பேசுகிற பேச்சு வஞ்சகமாக இருப்பதனால அவனுடைய பெயர் கள்ள தீர்க்கதரிசி. அதனால தான் அதனை நம்ம கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்கிறோம். இந்த இடத்துல அவனுடைய பெயர் கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லப்படவில்லை. ஆனால் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பெயர் கள்ள தீர்க்கதரிசி, அதாவது பூமியில் இருந்து எழுப்புகிற மிருகத்திற்கு கள்ள தீர்க்கதரிசி என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்றால் அது வலு சர்பத்தை போல பேசினதுனால அதை கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்கிறோம். அந்த பெயர் எங்கு மறுபடியும் காணப்படுகிறது? வெளிப்படுத்தல் 16:13 நீங்க வாசிக்கும் பொழுது வாசிப்போம். அப்போது வலு சர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயில் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டது என்று கண்டேன். இங்குதான் முதல்ல அவருடைய பெயர் கள்ள தீர்க்கதரிசி என்று யோவான் சொல்லுகிறார். இதுக்கு முன்பு மிருகம் என்று சொன்ன முதலாவது இங்குதான் பெயர் வெளிப்படுகிறது. இன்னொரு இடத்துல இப்படி வெளிப்படுகிறது. வெளிப்படுத்தல் 19:20 அவருடைய பெயர் கள்ள தீர்க்கதரிசி. நான் அவன் வாசிச்சேன், 19:20 நான் வாசிக்கிறேன். அப்படியாக நீங்க பார்க்கும் பொழுது அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்ட என்ன மிருகம் என்று அதாவது சமுத்திரத்திலிருந்து எழும்பின மிருகமாக அந்த கிறிஸ்து பிடிக்கப்பட்டது. மிருக முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின. யாரு?
கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். புரியுதுங்களா? இவன் கள்ள தீர்க்கதரிசி, இந்த இருவரும் கந்தகை மெருகிற அக்னி கடலில் உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இன்னொரு கள்ள தீர்க்கதரிசியின் பேரு எங்க வெளிப்படுது? 20:10 வாசிச்சபடியாமல் வெளிப்படுகிறது. அதனால்தான் பூமியில் இருந்து எழும்புகிற மனிதனுக்கு, மிருகத்திற்கு பெயர் கள்ள தீர்க்கதரிசி. செயல்பாடுகளை புரிய வேண்டும் என்றால் நல்ல தீர்க்கதரிசிகள் யாரு, அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க, மட்டுமல்லாமல் நல்ல தீர்க்கதரிசிக்கு எதிராக கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படியாவது செயல்படுவார்கள் என்பதை நம்ம அடுத்த டாபிக் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அடுத்த டாபிக், ட்ரூ ப்ராஃபிட் வெர்சஸ் ஃபால்ஸ் ப்ராஃபிட். அதற்கு முக்கியமாக நம்ம இரண்டு தீர்க்கதரிசிகளை, முதல்ல நல்ல தீர்க்கதரிசி என்று எரேமியா என்றும், கள்ள தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட 3 எரேமியாக்கு எதிராக எழும்பிய 3 தீர்க்கதரிசிகளும் கொண்டு நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்ம வாசிப்போம். அதாவது அடுத்த தலைப்பு பார்க்கும் பொழுது நல்ல தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் எதற்காக பயன்படுத்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம இங்க வாசித்த பிரகாரமாக கள்ள தீர்க்க தரிசி என்ன செய்தான்? மோசம் போக்கினான், ஜனங்களை அந்த கிறிஸ்துவை வணங்கும்படியாக தன்னண்டையிலே இழுத்து கொண்டு போனான். அதை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிச்சேன். வெளிப்படுத்தல் 16:19, 19:20 வாசிச்சு காமிச்சேன். அவன் செயலெல்லாம் என்ன செய்யறான்? அந்த கள்ள தீர்க்க தரிசி அவன் அந்த கிறிஸ்துவுக்கு பிரதான ஆசாரியன். புரியுதுங்களா? அந்த கிறிஸ்துவனுடைய, அந்த கிறிஸ்துவை நோக்கி ஜனங்களை நடத்துங்கிற ஒரு ஆவி, அப்படியாகத்தான் அவன் செயல்பட்டான். ஆனா எதற்காக நல்ல தீர்க்க தரிசியில் ஆண்டவர் கொடுத்தார் என்பது தெரிய வேண்டும். நல்ல தீர்க்க தரிசியில் எதற்கு கொடுத்தார் என்று பார்க்கும் போது எரேமியா 7:25 பார்க்கும் போது நல்ல தீர்க்க தரிசிகள் தேவடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 7:25 படியாக தேவடைய ஊழியக்காரர்கள், எரேமியா 26:2 படியாக தேவடைய ஒரு வார்த்தையை கூட குறைத்து பேசக்கூடாது என்று கட்டளை பெற்றவர்கள். அவங்க ஒரு வார்த்தை தேவன் சொல்லிட்டார், அப்படியே சொல்லணும், அதில் குறைக்கவே கூடாது. ஒருவேளை அது ஜனங்களுக்கு கஷ்டமா இருக்குமோ, ஒருவேளை நமக்கு ராஜா நம்மளை துன்புறுத்தி விடுவாரோ, இதனால நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்களோ, இதனால நம்மளை கொன்று விடுவார்களோ, இதனால நமக்கு பாதிப்பு வருமோ என்று சொல்லி அவன் பயந்து ஒரு வார்த்தைக்கு குறைக்க கூடாது. எல்லா வார்த்தையும் அவன் தெளிவாக சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவன் தான், அப்படிப்பட்டவர்கள் தான் நல்ல தீர்க்க தரிசிகள் என்று சொல்லி எரேமியா 26:2 சொல்லுகிறது. அப்போ பொய்யான தீர்க்க தரிசி யாரு? ஒரு நல்ல தீர்க்க தரிசி, அவர் தீர்க்க தரிசன வார்த்தையை மட்டுமே அவர் சொல்லுகிறார். அவர் பார்க்கும் பொழுது எரேமியா 25:11 வாசிப்போம். அதுதான் எரேமியா சொல்லுகிற தேவனிடமிருந்து வெளிப்பட்ட வார்த்தை. ஆனா இந்த கள்ள தீர்க்க தரிசிகளோ அதற்கு எதிரான வார்த்தையை பேசுகிறார்கள். 25:11 நான் வாசிக்கிறேன். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். அல்லேலூயா. இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள் அப்படின்னு எரேமியா தீர்க்க தரிசி எதை சொல்கிறான் பார்க்கும்போது, யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. இதுவரையும் 2 முறை வந்து நேபுகாத்நேச்சர் அவர்கள் சிறைப்படுத்தி போயிட்டாரு. இந்த நேரத்தில் என்ன சொல்றாங்க, தேவன் வெளிப்படுத்துகிறார், அவர்கள் இப்ப வரமாட்டாங்க, 70 வருஷம் வரை அவங்க அங்கதான் இருப்பாங்க, 70 வருடம் பிறகு தான் திரும்பி வருவார்கள் என்பதை எரேமியாவின் மூலம் வெளிப்படுத்துகிறார். இதே எரேமியா 25:11 27 இதே வசனத்தை பார்க்க முடிகிறது. இப்படியாக எரேமியாவுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இது தேவன் வெளிப்படுத்துற சரியான வார்த்தை. ஆனா இது கேட்கறது சந்தோஷமா இருக்குமா? அவங்களுக்கு இருக்காது. அவங்க நினைச்சது என்ன, அவங்க சிறைப்பட்டு போனவங்க சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு தான் உண்மையான தீர்க்க தரிசியல் நினைப்பாங்க. உண்மையான தீர்க்க தரிசியல் என்ன
என்ன என்ன என்ன என்ன சொல்வாங்க பாக்கும்போது தேவன் கிட்டே இருந்து வருகிற வசனத்தை தான் உண்மையான ட்ரூத் ப்ராஃபிட் சொல்லுவாங்க. ஆனா கள்ள தீர்க்க தரிசிகள் தமக்காக தோன்றுகிறதையும் பிறகு சந்தோஷப்படுத்துறதை சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாரு, இப்பா எல்லாரும் சிறைப்பட்டு போயிட்டாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சீக்கிரம் வரமாட்டாங்க, 70 வருஷம் ஆகும், அதனால இது தேவன் சொல்றாரு. ஏன்னா இது தேவன் உங்களை சீர்படுத்தும்படியாக டிசிப்ளின் பண்ணும்படியாக அனுமதிச்சாரு. நீங்க வந்து தேசத்துல அந்த பரிசுத்த உபவாச நாளையும் பரிசுத்த உபவாச வருஷத்தையும் யூபிலி வருஷத்தையும் நீங்க அனுசரிக்காததுனாலையும் நீங்க குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துறதுனாலையும் கானான் தேசத்து ஜனங்கள் செய்த எல்லா குற்றத்தையும் நீங்க செய்ததுனாலும் தேவன் இதை உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. அனுமதித்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இப்ப வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆலயத்திலிருந்து கொண்டு போன ஆலயத்தின் பனிமுட்டுகள்லாம் திருப்பி வராது, ஆலயம் இப்படி காலியா தான் கிடக்கும். 70 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வருகிற ஜனங்கள் அந்த ஆலயத்தின் பனிமுட்டுகள்லாம் கொண்டு வருவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருங்க, இவ்வளவுதான் உங்களுக்கு முடிவுன்னு சொல்றாரு. இதை கேட்கறது அவள் தயாரா இல்லை, இது அவள் கசப்பாக காணப்படுகிறது. இதை கேட்டு ஜனங்கள் சோர்ந்து போறாங்க, முடியவே முடியாது என்று சொல்லி எழும்புறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது எப்படியாவது பாபிலோன் ராஜாவை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி பாபிலோன் ராஜா அமர்த்தின அந்த ராஜாவே எகிப்திலிருந்து போய் உதவி கேட்கிறாரு. இது எல்லாம் அவர் சொல்றாரு, நீ எகிப்து போய் உதவி கேட்காத, இது ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம், நீ எகிப்துக்கு போய் உதவி கேட்கிற அவனுக்கு தெரியாம இருக்காது, அவன் நிச்சயமாக தெரியும். தெரியும் போது அவன் திரும்பி வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராச்சு உயிரோட விட்டுருக்காரு, இங்க ஆலயமாச்சு கொஞ்சம் மிச்சம் இருக்கு, கொஞ்சமாவது தேசம் இருக்கு அப்படி நீ கீழ்ப்படியாத நேரத்தில் மறுபடியும் நேபுகாத்நேச்சார் வந்து இந்த எருசலேம் முழுசா அழிச்சு போட்டுவாரு. ஆலயம்லாம் செத்து முழுசா இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும், ஜனமெல்லாம் செத்துரும், நீயும் செத்து போயிடுவாய், நீ திருப்பி இந்த தேசத்துக்கு வரவே மாட்டேன், நீ அங்க கொண்டு போற தேசம் செத்து விடுவாய், உன் குடும்பம் மறித்து விடும். இதனை இப்படி சொல்லி அவரை வந்து எச்சரிக்கிறார். ஆனா ஜனங்கள் அதை கேட்க தயாரா இல்லை, இல்லவே இல்லை, 70 வருஷம்லாம் முடியாது, எங்க தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, எங்களுக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், நமக்காகவே தாவீதுக்காக ஒரு விளக்கை ஏற்றினேன், அது அணையவே அறையாது, அவருடைய ராஜ்யம் தொடரும், அவருடைய சிங்காசனத்திலே தாவீதின் ராஜ்யத்திலே எப்போதுமே ராஜா அமர்ந்திருப்பார், அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்று சொல்லி கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, கள்ள தீர்க்க தரிசிகள் அவராக சொல்வதாக இருந்தாலும் அவர்கள் வேதத்தின் வசனத்தை கொண்டு புரட்டுவதாகவும் பேசுறாங்க. ஏன்னா எப்போதுமே அவர்கள் பாசிட்டிவா பேசுறேன்னு சொல்லி இந்த வசனம்லாம் நமக்கு இருக்கு, அதனால இந்த வசனத்தின் படி தான் நடக்கும் என்று சொல்கிறார். ஆனா இந்த இடத்துல சமாதானம் நீ எப்போதும் போல இரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு சரியா தான் நடக்கும் அப்படி என்று சொல்லுகிற ஒரு குரூப். அந்த குரூப் தான் என்ன சொல்லுது பார்க்கும் பொழுது நாம வாசித்த பிரகாரமாக எரேமியா 28 வசனத்தை நான் சொல்கிறேன், 3 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்த பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகள் எல்லாம் நான் 2 வருஷத்திலே இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, இது யார் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது அனனியா என்கிற கள்ள தீர்க்கதரிசி சொல்றார். இவங்க வாசிச்சு காமிட்டேன், எரேமியா 25ல சொல்றாரு, 25 அதிகாரம் 11வது வசனம் சொல்ற, 70 வருஷம் ஆகும் பாரு ரைட்டா. உடனே என்ன பண்றாரு, 28 வசன அதிகாரத்துல 1வது வசனத்துல யூதாவுடைய ராஜாவாகிய சிதேக்கியா அரசால துவங்கிய 4வது வருஷம் 5வது மாதத்திலோ அசூரின் குமாரனாக அனனியா என்னப்பட்ட கிபியோன் ஊரானாகிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்தில ஆசாரியர்களும் சகல ஜனங்களும் பார்த்திருக்க என்னை நோக்கி, புரியுதுங்களா, எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லாருமே உட்கார்ந்துருக்க, அப்போ என்னை வெளியரங்கமாக ஒரு தீர்க்க தரிசன கழுத்துல ஒரு நுகத்தை கட்டையினால் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு நுகத்தை கட்டிக்கிட்டே நிக்கிறார். ஏன் எல்லாரும் கேட்க, ஏனென்றால் இது தேவன் அனுமதித்த பாபிலோன் ராஜாவோட நுகம் நம்ம மேல் போடப்பட்டிருக்கிறது என்பது நான் உங்களுக்கு செயல் வடிவத்தில் காமிக்கிறேன் நிக்கிறார். உடனே என்ன சொல்றாரு, அவ பாப்பா எரேமியா வரும்போது நுகத்தை வச்சுட்டு தான் வராரு, எல்லாரும் நிக்க வைக்கிறார். நிக எரேமியாவே என்ன சொல்றாரு, இன்றைக்கு பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன், முறிச்சிட்டேன், நீ கழுத்துல வச்சிருக்கிய பாபிலோன் ராஜா, அவன் கழுத்துல காணப்படும் நுகம் பாபிலோன் ராஜாவை பிரதிபலிக்கிறது. இந்த
நுகத்தை நான் முடிச்சிட்டேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாட்நாச்சா இடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷத்திலே இவ்விடத்தில் திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். யோயாக்கீமின் குமாரனாக எனக்கியா எனோக்கியா என்கிற யூதருடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்திற்கு திரும்ப வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் பார்த்திருக்க கர்த்தருடைய ஆலயத்தில் நின்றிருந்த ஜனங்களோரும் பார்த்திருக்கவும் அனன்யா தீர்க்கதரிசியை நோக்கி, ஆமேன், கர்த்தர் அப்படியே செய்வாராக, கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமட்டுகளை சிறைப்பட்டு போன அறிவுகளும் பாபிலோனிலிருந்து திரும்பி வர பண்ணுவாராக, நீ தீர்க்கதரிசியால் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த டயத்தில் என்ன சொல்றாரு பார்க்கும்போது, நெகட்டிவா வந்த நேரத்தில் தமக்கு எதிராக அவன் பேசுறா கூட அவங்களோட தர்க்கிக்காதவனாக உனக்காக தானே விருப்பம் அது இப்படியாக நடக்கவிட்டு அவர் தீர்க்கதரிசியால் சொல்லிடுறார். ஆனா முதல்ல அது இறைமையாக வெளிப்பட்டது 70 வருஷம் ஆகும்னு தான் வெளிப்படுகிறது. ஆனா இப்போ இந்த கள்ள தீர்க்க தரிசியாக இருந்தவன் அனனியா அந்த கள்ள தீர்க்க தரிசிக்கு இப்படியாக வேதத்தில் பார்க்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாக கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு அழிவுதான் ஏற்படும், அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை மோசே முதலாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப அதாவது மோசே முதலாக இப்படியாக கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவார்கள் என்று முதலாவது வெளிப்பட்ட மோசேவுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அது எங்க இருக்கு? உபாகமம் 13:1-5 வசனத்தை தயவு செய்து வாசிச்சு பாருங்க. அதுல பார்க்கும் பொழுது உபாகமம் 13:2 பார்க்கும் போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த கள்ள தீர்க்க தரிசி செய்வான் என்று மோசேவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு அற்புதத்துக்கு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அற்புதங்களை அடையாளங்களை யார் செய்வாங்களா? அந்த கல்லதுக்கு எழும்புகிற கள்ள தீர்க்க தரிசி செய்வான் அப்படிங்கிற மோசேக்கு சொல்றார். நம்ம வெளிப்படுத்தல வாசிச்சோம் 13:12-13 வசனத்தை தயவு செய்து வாசிச்சு பாருங்க. கடைசியாக வெளிப்படுகிற போகிற அந்த கள்ள தீர்க்க தரிசி கூட அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறான். இங்க இருக்கிற இந்த எரேமியா காலத்தில் வெளிப்பட்ட இந்த கள்ள தீர்க்க தரிசி கூட தேவன் அற்புதத்தை செய்வார், நிச்சயமா அடையாளம் காணப்படும். என்ன அற்புதம்? 2 வருஷத்துக்கு திரும்பி வருவாங்க. அடையாளம் என்ன தெரியுமா? எரேமியாவே அவன் கழுத்துல போட்டிருக்கல, இந்த நான் முகத்தை உடைக்கிற தயவு செய்து தேவன் செய்கிறார் நம்ப வேண்டாம். கள்ள தீர்க்க தரிசிகளும் அற்புத அடையாளங்களை செய்வார்கள். நல்லா புரிஞ்சுங்க. உபாகமம் 12:13-2 படியாகவும் வெளிப்படுத்தல் 13:12-13 வசனத்தின் படியாகவும் 2 தசனிக்கு 2 அதிகாரத்தின் படியாகவும் கள்ள தீர்க்க தரிசி கூட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான். இதுதான் ஒன்று ரைட்டா. அடுத்தது என்ன சொல்றாங்க பார்க்கும்போது, இந்த கள்ள தீர்க்க தரிசி எப்படி பட்டாங்க இங்கே பார்க்க, அனனி அப்படி வந்தான், நல்லவன் போல வந்தான், வந்து அவளுக்குள்ள எல்லாருக்குள்ளும் நிற்கிறான். தனியா இல்லை, அவன் வந்து அவிசுவாசி இல்லை, அவன் யெகோவா தேவனை விசுவாசிக்கிறவன், அவன் வந்து சபையில நிற்கிறவன், அவன் பேர் பெற்றவன், அவனும் தீர்க்க தரிசி என்று சொல்லி ஒரு ஒரு ஸ்தலத்தில் நிற்கிறவன், அவன் பேச்சை கூட கேட்கும்படியாக ஒரு ஸ்தலத்தில் இருக்கிறவன். அதான் தான் ராஜாக்களும் ஆசாரியர்களும் எல்லாரையும் கூட சே அவன் பேச்ச கேக்குறாங்க, எல்லாருக்கும் நடுவுல தான் பேசுறான். அப்போ அவன் எப்படிப்பட்டவன்? ஆட்டுத்தோலை போற்றினவன். இப்படி அதை தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு மத்தேயு 7:15 வசனத்துல, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாங்க, கடைசி நாள்ல யார் வருவாங்க? ஆட்டுத்தோலை போற்றிக்கிட்டு ஓனாய் வருவான். என்ன தோலை போட்டுக்கிட்டு? ஆட்டுத்தோலை போட்டுக்கிட்டு ஓனாய் வருவான் சொன்னோம். வெளிப்படுத்தல் 13:13 நீங்க 11 வசனம் வாசிச்சு காமிச்சதுல, ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாகவன் 2 கொம்புகளை உடையவனாக இருந்தான். நீ நல்லா பாருங்க, அந்த ரூபம் அங்க மட்டும் வெளிப்படவில்லை. முதல் 3 வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு தனிப்பட்ட ஆட்டுக்குட்டி ரூபம் கொண்ட ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற வெளியங்கரமா காணப்படுகிற ஒரு கள்ள தீர்க்க தரிசி எழும்புவான். புரியுதுங்களா? இது எல்லாமே ஆரம்பத்திலிருந்து வந்தது, ஆனா கடைசியில ஒரு மனுஷனாக வெளிப்பட்டு விடுவான். இது அடுத்தது பேதுரு சொல்றாரு, 2 பேதுரு 2:1 கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ள இருக்கிறாங்க. யார் இருக்காங்கப்பா? கள்ள போதகர்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஏற்படுமா?
தீரா ஒரு ஒரு அழிவு தான் அவங்களுக்கு ஏற்படும். கள்ள போதல் என்ன ஏற்படும்? அழிவு ஏற்படும். எப்படிப்பட்ட அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. கள்ள போதலை குறித்து ரெண்டு பேஜில் ரெண்டு அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. ரெண்டு பேஜில் ரெண்டு அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்க யாரை குறித்து சொல்கிறாங்க பார்க்கும்போது உங்களுக்கு பாலாம் தீர்க்கதரிசியை குறித்தும் அவனுடைய அழிவை குறித்தும் சொல்கிறான். அவன் கள்ளமாக பேசினான். அவன் வந்து தேவன் சொல்றாரு செய்யக்கூடாதுரான்னு அவன் போகக்கூடாத இடத்துக்கு போகிறார், செய்யக்கூடாத காரியத்தை செய்கிறார். செய்வதை போல முன்பாக நடித்தாலும் பின்பாக இறந்து யாருக்கும் தெரியாம பிள்ள போய் இறங்கி அந்த ராஜா கிட்ட சொல்றாரு, நீப்பா இதப்பா நீ இவருக்கு சபிக்க கூப்பிட்ட, ஆனா என்னால் சபிக்க முடியாது, ஆசீர்வாதம் தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கிட்ட தேவன் இருக்கிறாரு, ஆனா அவங்க மேலே அவங்க சாபத்தை கொண்டு வர முடியும். ஒரே ஒரு காரியம் என்ன, அவங்க விக்கிரக வணக்கம் பண்ணி விபச்சாரம் பண்ணா அவங்க அவங்களாகவே சாபம் அவங்க மேல வந்து உந்துடும். நீ யாரும் சபிக்க கூப்பிடுவான், நானும் சபிக்க ஆட்டோமேட்டிக்கா சாபம் வந்துடும். ஏன்னா தேவன் அவங்க விட்டு விலகிடுவாரு. நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான், அழகான பெண்களை கொண்டு சாப்பாடு கொண்டு போய் வச்சு அவங்க விருந்துக்கு கூப்பிடு, அவங்களை விபச்சாரம் பண்ணும் பொழுது அவர்களாகவே மறித்து மடிந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு காரியத்தை அந்த ராஜாவுக்கு சொல்லிடுறாரு. புரியுதுங்களா? அது அங்க நடக்குது. அதனால்தான் அவர் அந்த அந்த காரியத்தை சொல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசி தேவன் அழித்த அப்படியாகத்தான் எப்படி எந்த காலகட்டத்திலும் வெளிப்படுகிற கள்ள தீர்க்க தரிசிகள் தேவனால் நியாய தீர்ப்பை பெற்று அழிக்கப்படுவார்கள். நல்ல புரிஞ்சுங்க. நான் சொன்ன முதல் இந்த இந்த காரணப்பாக்கா ரெண்டு பேர்ல சொல்லப்படுகிற அந்த பாலாம் தீர்க்க தரிசியும் மோசேயினாலும் அவங்களோட ஜனங்களாலும் கொல்லப்பட்டார் என்பதை நம்பர்ஸ்ல நென்னாகமத்துல பார்க்க முடிகிறது. புரியுதா? அந்த அழிவுதான் ஏற்படும் என்பதையும் உபாகமத்திலே தெளிவாக வெளியரங்கமாக மோசேக்கு சொல்லிறார். மோசேக்கு என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசிகள் என்ன செய்யப்படுவாங்க? கொலை செய்யப்படுவார்கள். இயற்கை மரணம் அல்ல, அவர்களுக்கு கொலையே நியாயம், தேவனே அவர்கள் நியாய தீர்ப்பார் என்று உபாகமம் 18:20 சொல்கிறார். அதை வாசிக்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் நம்ம சொல்கிறோம் கள்ள தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி கள்ள தீர்க்க தரிசனங்கள் அறிய வந்து இந்த கள்ள தீர்க்க தரிசனம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இருக்கிறோம். அதனால நீங்க கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ல பயப்பட துணியாதீங்க. கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றவங்களை நீங்க ஊக்குவிக்காதீர்கள். இது கள்ள தீர்க்க தரிசனம் என்று தேவன் உங்களுக்கு எச்சரிக்கும் போது தயவு செய்து வெட்டி விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அந்த தீர்க்க தரிசனை பரப்புகிறேன் என்று சொல்லி பரப்பி அந்த ஆக்னியை நீங்கள் வரிவித்துக் கொள்ளாதீர்கள். உபாகமம் 18:20 நான் வாசிக்கிறேன், சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தைகளை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்க தரிசியும் வேற தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்க தரிசியும் சாக கடவன். என்ன சொல்லுகிற பாருங்க, சொல்லாதபடி நான் சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை நாமத்தினாலே சொல்ல துணிகிறவன். இப்படியாக துணிந்தவன் யார் என்று பார்க்கும் பொழுது எரேமியா அதிகாரத்தில் பார்க்க பொழுது அந்த அனனியா என்கிற கள்ள தீர்க்க தரிசி துணிகிறான். என்றை துணிந்தான் 70 ஆகும் என்பதை சொல்லிட்டார். 70 வரை திரும்பி வர முடியாதுப்பா என்று சொல்லி இவர் சொல்ற துணிஞ்சு போய் சொல்றாரு, சேனையுடைய கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன். 3 திரும்பி வராங்க. எப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த உபாகமத்துல 18:20 நடக்கணும் இல்லையா, சாகுவார். அப்படியாகத்தான் இந்த அனனியா என்கிற தீர்க்க தரிசி கள்ள தீர்க்க தரிசி ஆனவன் அழிக்கப்படுகிறான். அது எங்க இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. வசனங்கள் வசனங்களே, வசனமானது அப்படி அப்படியாக நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. எரேமியா 28:15-17 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்ப எங்க வந்திருக்கோம், எரேமியாக்கு திருப்பி வந்திருக்கிறோம். எரேமியா சொன்னார் 70 ஆகும் திரும்பி வரத்துக்கு, இப்ப வரமாட்டாங்க. மத்த இல்லாம நீ எகிப்துக்கிட்ட எல்லாம் போய் உதவி கேட்காத, அமைதியாயிடு, அப்பதான் கொஞ்சமாச்சு காப்பாற்றப்படுவோம், இல்ல இருக்கிறது அழிஞ்சிடும். அப்படியே கடம்பா ஒண்ணும் பேசாதீங்க, 70 பொறுமையா இருங்க. இல்லவே இல்லப்பா, 70 எல்லாம் கிடையாது. 2 திரும்புறார். சேனை கர்த்தர் நாமத்துல சொல்றேன் எரேமியாவை சொல்லிட்டு அதிகம் அடி அடின்னு அடிக்கிறார். அவருக்கே என்ன சொல்றாரு, வீட்டுக்கு வந்துட்டார் அவர். சின்ன இறைமை இது கேட்டுட்டு ஓப்பா அப்படியே நடக்கட்டும்ப்பா நீ செய்ப்பா அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த பிறகு தேவன் அவட்ட திருப்பி பேசுறார். யார்கிட்ட? இறைமையாக்கிட்ட திருப்பி பேசுறார். பக்க நீ இப்ப என்ன செய்யணும் தெரியுமா, இறைமையா தீர்க்க தரிசியே, அவன் இந்த மாதிரி நான் சொல்லாத சொல்றான், நான் உபாகமத்துல மோசே கிட்ட வாக்குத்தமாக சில காரியங்களை வெளிப்படுத்திட்டேன், என்னன்னா இப்ப நான் சொல்லாத நான் கர்த்தர் தான் சொல்றாருன்னு துணிகரமா சொன்னா அவன் சாகத்தான் சாகணும் இல்லையா. அதனால நீ மறுபடியும் அவங்க கிட்ட போ, அவங்க உட்கார்ந்துருக்கான், நான் சொல்றத சொல்லுன்னு சொல்லி இறைமையாவே அனனியா கிட்ட அனுப்புறாரு. அனுப்பி என்ன சொல்றாரு பாக்கலாம், 28:13. நீ போய் அனன்யாவை நோக்கி, நீ மர நுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை உண்டுப்பன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதான் என்ன சொல்றாரு,
அனனியா என்கிற தீர்க்க தரிசி எரேமியா தீர்க்க தரிசன் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாக்கு உண்டாகி கழுத்தில் அவன் கட்டியிருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அதை உடைச்சிட்டான். இதான் நகம் உடஞ்சிருச்சு, 2 வருஷத்துல போயிடுச்சு போ அப்படின்னு அவன் துரத்திட்டான். உடஞ்ச பிறகு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்ன சொல்றாரு, அனனியாவை நோக்கி நின் மரண நுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை உண்டு போன என்று கர்த்தர் சொல்லி சொன்னார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை சேவிக்கும் படிக்கு இரும்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேல் போட்டேன். என்னப்பா போட்டாரா, அட்லீஸ்ட் முன்னாடியாச்சு மரம், இப்ப இரும்பு ஒன்னு உடைக்க முடியாது. அவர் அவர்கள் அவனை சேவிப்பார்கள். வெளியின் மிருக ஜீவன்களையும் அவனுக்கு ஒப்புக் கொடுத்தேன். பாருங்க, என்றும் இஸ்ரவேல் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்பொழுது அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினது இல்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய், ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன். இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் உண்டாக பேசினாயே என்றான். அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்தில் தானே 7வது மாதத்தில் செத்து போனான். அல்லேலூயா. என்னப்பா முடிவு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு முடிவு மரிப்பது தான். இங்க எரேமியாக்கு சொல்லிட்டார். அதுக்கு முன்பாக யாரு, பிள்ளையாமுக்கு இதே மரணத்தை கொடுத்தார். யார் மூலமா? மோசையும் ஜனங்களும் சேர்ந்தே போய் பிள்ளையாமை கொண்டுட்டாங்க. நம்ப வச படிச்சுப்பாங்க, நேரம் இல்லை எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு. மரணமே 2வது தீர்க்கதரிசிக்கும் கொடுத்த வசனம் படியாக என்ன உபாகமத்திலே சொல்லிட்டார். அந்த அதை அதனால் தான் நம்ம கள்ள தீர்க்கதரிசி எங்க தள்ளப்படுகிறான், கள்ள தீர்க்கதரிசியானவன் அக்னியும் கந்தகமும் கடலிலே தள்ளப்படுகிறான். ஏன்ப்பா கள்ள தீர்க்க தள்ளுறாரு ஆண்டவரே, ஏன்ப்பா ஆண்டவன் நியாயம் தீர்க்கிறாரு? கிடையாது. அப்படித்தான் தேவன் ஆரம்பத்திலிருந்து அதான் அவர் வெளிப்பாடு கொடுத்தார். வெளிப்படுத்த நம்ம வாசிச்சேன், 20வது வசனம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்க இடமாகிய அக்னியும் கந்தகமான் கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலம் பாதிக்கப்படுவார்கள். இதேது 20:10, 19:20 அப்போது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின. அதான் சொன்ன மோசம் போக்கிற கள்ள தீர்க்கதரிசி, மோசம் போக்குகிறவன் கள்ள தீர்க்க. அவன் என்ன மோசம் போக்கினாப்பா, இந்த அந்த கிறிஸ்துவன் உங்களுக்கு மெசியா, அவன்கிட்ட போற உங்களுக்கு சமாதானம், அவனை வணங்குங்க. இது வந்து விக்கிரகம், விக்கிரகம் பேசுது பாத்தியா, விக்கிரகத்துக்கு நான் ஆவி இருக்கு பாத்தியா, இதுதான் அற்புதம். வானத்திலிருந்து நெருப்பு விழுது, நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்குது, நீங்க பெரிய பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டீங்க, நீங்க கேட்கற வேலை உங்களுக்கு கிடைக்கும், நீங்க எது நினைச்சாலும் உங்களுக்கு கிடைக்கும், அவன் தான் உங்களுக்கு கடவுள், அவனை வணங்குங்கள் அப்படி என்று கொண்டு போகிறான். இது ஏதோ அவனுக்கு என்ன முடிவு, அவன் கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான், இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலில் உயிரோடு தள்ளப்பட்டார்கள். முன்பு காணப்பட்ட கள்ள தீர்க்க தரிசிகள் செத்து போயிட்டாங்க, இங்கேயோ இவர்கள் உயிரோடு தள்ளப்படுகிறார்கள். முடிவு பாருங்க, ஆரம்பிச்சது எங்க, உபாகமம் 18 அதிகாரத்துல தேவன் மோசேக்கு சொன்னதுதான் இங்க காணப்படுகிறது. எப்படி எப்படி வருவாங்கப்பா, தேவன் என்ன சொன்னாரு, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, ஆட்டுக்கோ தோலை போர்த்தி வருவாங்க. அதே தான் ஆட்டுக்குட்டியின் ரூபம் கொண்டவனாக வெளிப்படுகிறான் கள்ள தீர்க்க தரிசி. எரேமியா எதிராக இந்த அனனியா கூட நல்லவனை போல ஒரு போர்த்தி கொண்டவனாக நல்ல தீர்க்க தரிசி ஒரு போர்வையை போர்த்திக்கிட்டு வந்தான். ஆனா எப்படி செத்தான், 7வது மாதத்திலே அவன் மரித்தான், செத்து போனான் என்று அந்த வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த இப்ப இது முடிஞ்சிச்சு. ஸோ இது இது முடிகிற டயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்பொழுது, சில பேர் நான் சொன்னேன் 2 முறை நேபுகாத்நேச்சர் வந்து சிறைப்படுத்தி போறான்னு. சிறைப்படுத்தி போனவங்க கூட கூட சில கள்ள தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறாங்க. இவர் இப்போ எரேமியா இந்த மாதிரி என்ன பண்றான்னு பார்க்கும்போது, ஒரு லெட்டரை எழுதி அவங்க அனுப்புறாரு. இங்க உங்ககிட்ட சொல்றது மாத்திரம் இல்லாமல் எரேமியா ஒரு லெட்டரை எழுதுறாரு. லெட்டரை எழுதி எங்க அனுப்புறாரு, அந்த சிறைப்பட்டு போன பாபிலோன் ஜனங்களுக்கு எழுதி அனுப்புறாரு. என்ன தெரியுமா, அதை பாருங்கப்பா, நீங்க வந்து சிறைப்பட்டு போயிட்டீங்க, உங்களால் இப்போ வர முடியாது, நீங்க சும்மா வர வரன்னு சொல்லாதீங்க, அங்கதான் இருக்கணும், 70 வருஷம் ஆகும். சரி அப்ப என்ன பண்ணணும், அங்க நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேணாம், நீங்க அந்த இடத்துல வந்து பெண் கொள்ளுங்க, பெண் கொடுங்க, வீடுகளை கட்டுங்க, நீங்க எகிப்தில் இருந்த மாதிரி சிறைவாசம் கிடையாதீங்க, இங்க அவங்க சுதந்திரமா வாழலாம், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு சிறை, அந்த மாதிரி தான் அவங்க கொண்டு போனாங்க அந்த பாபிலோன் ராஜா. நீங்க வீடு கட்டிக்கிங்க, குழந்தைய பெற்றுக்குங்க, உங்களுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க ஜனத்தை, நீங்க இருக்கிற தேசத்துல அந்த ராஜா நல்லா இருக்கணும், அந்த தேசம் நல்லா இருக்கணும், நீங்க பிரேயர் பண்ணுங்க, நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள், நீங்க இருக்கிற இடத்துல விருத்தி அடைங்க. இப்பதான் போன உடனே போன நிக்காதீங்க, போக முடியாது,
போக முடியாது. நீங்க 70 வருஷம் இருக்கணும். அதனால சாதாரணமான வாழ்க்கை வாழ ஆரம்பிங்க. நீங்க அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்க அப்படியே அங்க இருங்க அப்படின்னு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. யாரு? எரேமியா அனுப்புறாரு. அங்க இருக்கிற தீர்க்க தரிசிக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. என்னப்பா இவர் இப்படி அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி கோபப்பட்டவன் என்ன பண்றாங்க பார்க்கும்போது, அங்க ஒரு தீர்க்க தரிசி இருக்க. யாரு? பாபிலோன்ல சிறைப்பட்டு போனாங்க இல்லையா, அவங்க கூட ஒருத்தர் கள்ள தீர்க்க தரிசி, அவங்க கூட அவன் பேர் ஆகாப். அவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன இந்த லெட்டர் இப்படி எழுதி அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த மாதிரி தீர்க்க தரிசி அந்த மாதிரி எரேமியா அனுப்புவான், நாங்கெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு போயிடுவோம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம். இந்த மாதிரி 70 வருஷம் ஆகும்னு நினைக்கிறான். என்ன பண்றப்பா அவன் இன்னொரு லெட்டர் எழுதுறான். யாருக்கு? ஆசாரிய பிரதான ஆசிரியருக்கும் ராஜாவுக்கு. இந்த பார், இந்த மாதிரி இவன் எரேமியா இந்த மாதிரி லெட்டர் எழுதி அனுப்புறான். இவன் 70 வருஷம் ஆகும், அப்படி ஆகும் இப்படி ஆகும் சொல்றான். அவனுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு இருக்கு. அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்து உள்ள போட்டுவேன். இந்த மாதிரி லெட்டர் எங்கே அனுப்பினா என்ன நடக்கும் தெரியாது சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்பி விடுறான். யாரு? அனனியா அனுப்பி விடுறாரு. ஆக அவன் பேர் என்ன தெரியுமா? அனனியா இல்ல, அவன் பேர் ஆகாபு. அந்த ஆகாபு அனுப்பி விடுறாரு. அந்த ஆகாபுக்கு அனுப்பி விடும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுறாங்க, அதுதான் ஆகாபு 29 எரேமியா 29 அதிகாரம் 1-3 வரையும் பார்க்கிறோம். புரியுதுங்களா? இப்போ 1-2 எரேமியா 29:1 ஏகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமில் விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு எரேமியா தீர்க்க தரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்கள் மீதியானவர்களுக்கு ஆசாரியர்களுக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் நேபுகாட்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமில் இருந்த பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி யூதாவின் ராஜாவகை சிதேக்கியா பாபிலோன் ராஜாவகை நேபுகாட்நேச்சார் இடத்தில் கொடுக்கும்படி சம்பானின் குமாரனாகிய எலியாசரின் கையிலும் இல்கியாவின் குமாரனாக கெமாரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்ப நிருபத்தின் விபரம் என்ன தெரியுமா? இதை அனுப்புறார். யார்கிட்ட அனுப்புறார்? எவ்வளவு அழகாக ஒருத்தர் போறாரு. அதாவது இந்த எருசலேம்லேருந்து அவர் கூப்பிடுறாரு வேசல் ராஜா. அவர் தான் வந்து இவர்களுக்கு கைவசப்படுத்திட்டு இவங்க சொல்றதான் இந்த அங்க எருசலேம் எருசலேம் ராஜா கேட்கணும். அவங்க எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது. எந்த முடிவு எடுக்கணும் அவன் கேட்டுதான் எடுக்கணும். எதுவுமே அவனுக்கு அடிமையா தான் இருக்கணும். இவன் ஆட்சி பண்றத அவன் சொல்றது பொம்மை ஆட்சின்னு சொல்லுவான், அந்த மாதிரி ஆட்சி. அதனால அப்பப்ப அங்க ஆட்கள் அனுப்புவார் இவர் இங்க நடக்கிற காரியங்கள் சொல்றதுக்குன்னு. அப்ப அனுப்பும் போது இவர் எரேமியா என்ன பண்றாரு, ஒரு லெட்டர் எழுதி நீ இதை கொண்டு போய் அங்க இருக்கிற ஜனங்கிட்ட கொடுப்பான்னு சொல்லிடுறாரு. அந்த லெட்டர் தான் அப்படி போகுது. இஸ்ரேவேல் தேவனாக சேர கர்த்தர் நம் தாம் கர்த்தர் தாம் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டு அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்தைகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்தைகளும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமலும் பெருகி நான் உங்களை சிறைப்படுத்தி போட பண்ண பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாக இருக்கையில் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். இதையே தான் திரு நம்ம பவுல் சொல்றாரு. நீங்க இருக்கிற தேசத்தின் சமாதானம் இருந்தால் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். அதனால ஆளுகிறவர்களுக்காகவும் ஆட்சி செய்கிறவர்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதே தான் அங்க சொல்றாரு. புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் எரேமியாக சொல்லி அனுப்புறாரு. புரியுதுங்களா? ஆனா நீங்க பார்க்கும்போது இது இப்படி சொல்லி ஆரம்பிச்சோடனே அவர் கோவம் வந்துருது. இதென்ன இப்படி அனுப்புறாரு சொல்லிதான் தே சுட் நாட் பிலீவ் தி. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்க 29:8 மேலும் உங்க நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்க தரிசிகளும் உங்களுக்கு குறிக்காரரும் உங்களை மோசம் போக்க வெட்டாதீங்க. அப்ப அவன சொல்றாரு, உங்க குட்டியே கொஞ்சம் குறி சொல்றாங்க. என்ன பாருங்க, தீர்க்க தரிசிக்கு பேர் என்ன சொல்றாங்க? குறி சொல்லுகிறவர்கள். கள்ள தீர்க்க தரிசிக்கு பேரு குறி சொல்றவங்க. அதாவது இந்த குடுகுடு காரம் வந்து நல்ல காரம் வந்துச்சு, நல்ல காரம் வந்துச்சு, நல்ல காரம் வந்துச்சு, ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு சொல்லுகிற குறி சொல்லுகிறவர்கள். புரிதா? கள்ளத்திற்கு பேர் என்னப்பா? குறி சொல்லுகிறவர்கள். மோசம் போகாத சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவன கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பவில்லை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அனுப்பவில்லை. பாபிலோன்ல 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஒரு டயத்தை நியமிச்சிட்டாருங்க. அந்த டைம் வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். அந்த பொறுமையான நேரத்துல ஆண்டவர் நம்மளை எதற்காக கொண்டு சொன்னாரோ, எதற்காக இதை அனுமதித்தாரோ, அந்த டிசிப்ளின்குள்ளாக நடக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுதான் நமக்கு நமக்கெல்லாம் விருப்பமே கிடையாது. நம்ம என்ன செய்யறோம்? இந்த பிரச்சனை உடனே முடியும்னு சொல்லிட்டு குறுக்கு வழியை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாருமே சொல்லி இது இது தேவ ஜனங்களுக்கு தான் வந்திருக்கு. இது வேற யாருக்கும் இல்லை. தேவ ஜன நம்ம கூட இப்ப நம்ம சொல்றோம் அவங்க சிறைவாசத்து இருக்காங்க 70 வருஷம். நமக்கு எத்தனையோ ப்ராப்ளத்தில் இருக்கும். இது உடனே முடிஞ்சிடாதா? இது குறுக்கு வழி என்ன செய்யலாம்? எப்படியாவது மாம்சத்தில் செயல்பட்டு இந்த
பிரச்சனையிலிருந்து வெளில வந்துட்டா என்ன செய்ய, யாருக்கு பார்க்கலாம், எப்படி செய்யலாம், எங்கே போகலாம், அப்படி இப்படின்னு முட்டி முட்டி மோதிரும். கடைசியில் என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தா, யாராவது எதாவது சொல்ல மாட்டாங்களா, தீர்க்க தரிசிட்டு போகலாம், அங்கே ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாங்க வாங்க, அவங்க நல்ல நல்ல தீர்க்க தரிசனம் அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க தீர்க்க தரிசனம் நடக்கும் அப்படி சொன்ன உடனே செய்தி நல்ல செய்தி கேட்கல, தீர்க்க தரிசனம் அடித்து ஓடிட்டு ஓடிடுறது. அங்கே போய் உட்காந்து அவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ. அப்போது தேவன் சொல்கிறத விட அந்த மனுஷ வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும்னு நிற்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா டெலிபரேட்டாக வெளில வரணும் பிரச்சனையிலேருந்து. உடனே இப்படித்தான் கள்ள தீர்க்க தரிசிகள் பெறுகிறாங்க. அவங்க என்ன ஆகிறாங்க, குறி சொல்லுகிறவர்கள், பணத்துக்காக வேண்டி என்னவனா சொல்லுவாங்க, பேர் புகழுக்காக வேண்டி கூட்டத்தனை நோக்கி வரணுங்கிறதுக்காக வேண்டி எப்படி ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்கு உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் என்று சொல்லுகிறேன். இதுதான் இங்க அங்க ஒரு குரூப் இருக்கு, எருசலேம்ல ஒரு குரூப் கள்ள தீர்க்க தரிசிங்க. அவன் கொண்டு போனவனோட ஒருத்தன் கடக்கிறான், அவன் ஆகாபு, அங்க அவனு சொல்லிட்டு இருக்கான். சோ மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஜனம் கட்டப்படுது. இப்போ ஒரு ஜனம் அனுப்பிச்சிருச்சு, சொந்தங்கள்லாம் போயிடுச்சு, திரும்பி வராதான ஒரு ஜனம் நிக்குது, போன ஜனம் திருப்பி நம்ம ஊருக்கு வந்துடாதான் நிக்குது, ரெண்டு பேரும் அலகழித்து நிக்கிறாங்க. அந்த டயத்துல இங்கேயும் கள்ள தீர்க்க தரிசி தேவன் அனுமதிக்கிறார், தேவன் அனுமதிக்கிறார், தேவன் அனுமதிக்காம கள்ள தீர்க்க செயல்படுவதில்லை. ஏனென்றால் ஜனங்களுக்கு தேவனுடைய உண்மையான வார்த்தை கேட்க விருப்பம் கிடையாது. தேவன் ஜனங்களுக்கு வேதத்தை வாசித்து தேவன் என்ன சொல்கிறார் தெரிந்து கொள்ள விருப்பம் கிடையாது. ஜனங்களுக்கு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருக்கு காத்திருக்க விருப்பம் கிடையாது. ஜனங்களுக்கு தேவன் அனுமதிக்க சிச்சையை ஏற்றுக்கொண்டு தன்னை திருத்து கொள்வதற்கு ஜனங்களுக்கு விருப்பம் கிடையாது. அவர்கள் திருந்துவதாகவோ மனமானம் வருவதற்கோ விருப்பம் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையை நான் அப்படித்தான் வைத்துக் கொள்வேன் என்று இருக்கிற நேரத்தில் கள்ள தீர்க்க தரிசி இது இப்படி, இதற்காகத்தான் கடைசி காலகட்டத்திலே அந்த ஏழாண்டு உபத்திரவ காலத்திலே தேவனே கள்ள தீர்க்க தரிசி என்கிற ஒரு தனிப்பட்ட மனுஷனை எழுப்புகிறார். அந்த கள்ள தீர்க்க தரிசி என்ன செய்கிறான், உண்மையான மெசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்ததுனான பொய்யான மெசியாவாக வெளிப்பட்ட அந்த கிறிஸ்துவை வணங்கும்படியாக பூமியின் குடியிருக்கிற ஜனங்களை, அதாவது ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாத ஜனங்களை தன்வசப்படுத்திக் கொள்கிறான், அவர்களை வணங்கும்படியாக செய்கிறான், அவருடைய அந்த கிறிஸ்துவின் முத்திரை தரிக்க வைக்கிறான். முத்திரை தரிச்சாதாயே அவனுக்கு சாப்பாடு, முத்திரை தரிச்சாதாயே அவனுக்கு வெளில போக முடியும், முத்திரை தரிச்சாதாயே நீ வேலையில இருக்க முடியும் அப்படி என்று சொல்லி ஒரு ஜனத்தை எழுப்புகிறான். யோசிச்சு பாருங்க, ஜனங்க அவங்களுக்கு வரப்போகிற மிகப்பெரிய அழிவு என்ன அழிவு தெரியுமா, அந்த ஜனங்களுக்கு வரப்போது பூமியின் குடியிருக்க ஜனங்கள் கூட அந்த கிறிஸ்துவும் கள்ள தீர்க்க தரிசியும் சாத்தானும் போடப்பட்ட அதே இடத்துல தான் அக்னி கடத்தல். ஏனென்றால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் யாருமே அக்னியும் கந்தகமும் எழுத கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படத்தில் 20 அதிகாரம் சொல்லுகிறது. அதை புரியாமல் அவர்களுக்கு அழிவுதான் தெரியாமல் தற்போது என்ன சந்தோஷம் நடந்தா போதும், எனக்கு இப்போது உலகத்தில் ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், எனக்கு இப்போ இந்த கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் பத்தி கவலை இல்லை, அதுக்கு நான் என்னவனா செய்வேன், எந்த தீர்க்க தரிசிக்கிட்டையும் போவேன், அவள் கேட்கிற கள்ள தீர்க்க தரிசி நம்புவேன், எனக்கு என்று சொல்லி தேவன் எதற்கு அனுபவிச்சேன், நான் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போக மாட்டேன் என்று சொல்லி நிற்கிறவர்களுக்கு தான் இந்த கஷ்டம். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த கள்ள தீர்க்க தரிசினால வஞ்சிக்கப்படுகிறார்கள். செய்தியை கேட்கிற ஜனங்களே, இப்போ நம்ம எல்லாரும் கஷ்டத்தில் தான் இருக்கோம். இந்த டயத்தில் கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவாங்க, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, தயவு செய்து அவர்கள் பேச்சை நீ கேட்காதீங்க. தேவன்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு நீங்க போய் பேசுங்க, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார், கர்த்தருடைய பாதத்தில் காத்துருங்க, அவர் நிச்சயமாக தன்னுடைய அன்புக்குரிய சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடத்துவார். அவர் அவருடைய அன்பை விட்டு நம்ம எதுவும் பிரிக்க முடியாது. பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ அடியோ துக்கங்களோ சிறைவாசமோ வீழ்ச்சியோ தூதர்களோ யாராலையும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. மிஞ்சி போனா நம்முடைய உயிரை தான் சாத்தான் எடுக்க முடியும், நம்ம ஆத்மாவே அவன் தொட முடியாது. அதனால இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு பயந்து, வியாதிக்கு பயந்து, வேலை இழப்புக்கு பயந்து, பணப்பிரச்சனைக்கு பயந்து நீங்க பயந்து விடாதீர்கள். இது சாத்தான் ஆனவன் தேவன் நம்ம தேவன் என்று வீழ்ச்சி பெறும்படியாக, கர்த்தருடைய வருகை சமீபம் நம்முடைய விசுவாசத்தை வீழ்ந்து விடும்படியாக, நம்ம கைவிடப்படும்படியாக போடப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நீங்கள் தயவு செய்து இந்த செய்தியை கேட்ட கொள்ளுகிற ஜனங்கள் கள்ள தீர்க்க தரிசி யார் என்று கண்டு உங்களை விளக்கிக் கொள்ளுங்க. ஏனென்றால் கள்ள தீர்க்க தரிசி வெளிப்படுவார் என்று மோசே சொல்லுகிறார், பேதுரு ரெண்டு பேதுரு சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல் யோவானை சொல்லுகிறார், 1 யோவான் 4 அதிகாரம் வாசிங்க, 4 அதிகாரம் 1-2 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4 அதிகாரம் 1-2 வசனங்கள் ஒன்று திருப்பி அங்கே போகிறேன். 1 யோவான் 4 அதிகாரம் 1-2 வசனங்கள் 1 யோவான் 4 நான் கொண்டு போகிறேன், வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான்
நாலு அதிகாரம் 1-2 வசனத்தின் படியாக வாசிக்கலாம். 1 யோவான் 4 அதிகாரம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். நல்லா புரியுங்களா, அந்த ஆவி எதனால் உண்டாச்சு? தேவனால். தேவ ஆவி நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்திலே வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. எல்லா கள்ள ஆவி வந்திருக்கு, எந்த ஆவி என்று பகுத்தறிய வேண்டும். ஏனென்றால் இப்ப அந்த சிறைப்பட்டு போயிருக்காங்க இல்லையா, அவன் மேலே ஆகாக பெங்குரம் கிட்ட கள்ள ஆவி புரியுதா செயல்படுது, அது ஜனம் புரிஞ்சுக்கல. அதனால்தான் இங்க எரேமியா என்ன சொல்றாரு, நீங்க பார்க்கும்போது அவர்களை எச்சரிப்பதாக காணப்படுகிறது. புரியுதுங்களா, இங்க வாசிங்க எரேமியா 29 அதிகாரத்துக்கு திருப்பி வரலாம். அவர்கள் என்ன அந்த மாதிரி கள்ள தீர்க்க தரிசி சொன்னாங்க இல்லையா, அவருக்கு என்ன ஏற்படும் என்று பார்க்கும்போது எரேமியா 20 அவருக்கு எப்படிப்பட்ட அழிவு ஏற்படும் பாருங்க. எரேமியா 29 திருப்பி என்ன, அந்த ஆகாப் என்ற தீர்க்க தரிசி கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னாங்க இல்லையா, அதே உங்களுக்கு சிதேக்கியா என்ன நடந்த, அவன் அந்த வருஷம் செத்துருவான்னாரு, அதே நடந்தது. இதையே தான் ஒரு அழிவை யாருக்கு சொல்றாரு, ஆகாப் என்கிற அந்த தீர்க்க தரிசிக்கு சொல்லப்படுகிறது. வாய்ப்பான் எரேமியா 29:12-16 நான் வாசிக்கிறேன். இரமே 29:12-14, அதாவது அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களை 11 வாசிக்கிறேன், நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல் நினைத்திருக்க நினைவில் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமை கல்ல சமாதானத்துக்கு நினைவுகள். எப்போது நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு அவர் கொடுக்கிற இந்த நேரத்தில் அவர் பாதத்தில் உட்கார்ந்து அனுமதிக்கிற இந்த நேரத்தை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு உங்களை சீர்படுத்துகிற நேரத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கொடுப்பேன். எப்போ? அப்பதான், உடனே கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்க கொடுத்து நான் உங்கள் பேர் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிற. அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏழை நினைவுகளே, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், உங்களுக்கு முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகிற கண்டடைவீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களை சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்டு எல்லா ஜாதி எல்லா இடத்தையும் உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தானத்திற்கே உங்களை திருப்பி வர பண்ணுவேன் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் பாபிலோனிலே தீர்க்க தரிசிகளை எழுப்பினார் என்று சொல்லுகிறீர்கள். கர்த்தர் எங்களுக்கு பாபிலோனிலும் தீர்க்க தரிசிகளை எழுப்பினார் சொல்லுகிறார். ஆனாலும் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாவை குறித்தும் உங்களோடு கூட சிறையிருப்பில் புறப்பட்டு போகாமல் இந்த நகரத்தில் குடியிருக்கிற உங்கள் சகோதர எல்லா ஜனங்களை குறித்தும் இதோ நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயை அவர்களுக்கு அனுப்பினேன் என்றும் கர்த்தர் சொல்கிறார். புசிக்கத்தகாத கெட்டு போன அத்தி பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றாரு, நீங்களாச்சும் சிறைப்பட்டு போயிட்டீங்க, அட்லீஸ்ட் நீங்க காப்பாற்றப்பட்டுட்டீங்க, நீங்க அங்க நல்லதா இருப்பீங்க, புரிஞ்சீங்களா, அதனால நீங்க திரும்பி வர நினைக்காதீங்க, அங்க வீடு கட்டி குழந்தைங்களோட குட்டிங்களோட விருத்தி அடைங்க. ஆனா மிச்ச பேர் இங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, சிறைப்பட்டு போக கொஞ்சமே இருக்குமா, அவங்களுக்கு பயங்கரமா கொள்ள வருதுப்பா, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வருது, அதனால அவங்களும் இந்த மாதிரி பிரச்சனை, நீங்க வராத வரவும் முடியாது, வந்தா திருப்பி கொள்ளையினால் தான் மாட்டிப்ப, நீ அங்கதான் இருக்கிறது சரியானது. புரியுதுங்களா, தேவன் சில இடத்துல சில பேரை சில இடத்துல வைக்கிறாரு, அதை நாம ஏன் என்று கேட்க முடியாது. அவர் வைத்தது வைத்தது தான், அந்த நேரம் வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஜனமும் அந்த குடும்பமும் அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தால் தீர்மானித்தது தான், அதற்கு எதிராக எதை செய்தாலும் அது நடக்காது. யார் அதற்கு எதிராக செயல்பட்டாலும் அதை தடுத்து போடுவார் ஆண்டவர். இது நமக்கு தீர்க்க தரிசனமாகவே என்ற நாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவர். அப்படியாக சொல்லிவிட்டு, நான் உங்களிடத்தில் தீர்க்க தரிசியாக என் ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் செவி கொடாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போது சிறையிருப்பின்படி சிறையிருக்கும்படி நான் எருசலேமுக்கு பாபிலோன் அனுப்பப்பட்ட நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தை சொல்லி நான் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிற கொலையாவின் குமாரனாகிய ஆகாபையும் மசையாவின் குமாரனாகிய சிதேக்கியாவையும் குறித்து இதோ நான் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகார் நேச்சரின் கையிலே ஒப்புக்கொண்டு அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொன்று போடுவான். யாரப்பா, ரெண்டு தீர்க்க தரிசிகள் இருக்காங்க அங்க, பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லி, ஒருத்தன் பேரு ஆகாப்பு, இன்னொருத்தன் பேரு சிதேக்கியா. நல்லா நான் சொன்ன உங்களுக்கு ட்ரூ ப்ராஃபிட் வெர்ஸ் ஃபால்ஸ் ப்ராஃபிட், அதாவது உண்மை தீர்க்க தரிசி எரேமியா, அவனுக்கு எதிராக செயல்படுகிற கள்ள தீர்க்கர்கள் 3 பேர் ஒன்று சொன்னேன் இல்லையா. ஒன்னு வந்து அந்த இடத்துல காணப்படுகிற பார்க்கும்போது அனனியா, அனனியா என்பவன் ஒரு தீர்க்க தரிசி, அவன் எருசலேம்லயே இருக்கிறான், யார், எரேமியாக்கு எதிராக. ஆனா பாபிலோன்ல சிறைப்பட்டு போன ஜனங்கிட்ட இன்னும் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க, கள்ள தீர்க்க தரிசி, ஒருத்தன் பேரு ஆகாபு, இன்னொருத்தன் பேரு சிதேக்கியா. அது எங்க இருக்கு, எரேமியா 29:21. இப்படி உங்களை குழப்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா, நீங்க போயிடுவீங்க, நீங்க போயிடுவீங்க, நீங்க போயிடுவீங்க, இப்போ போயிடுறோம், இப்போ போயிடுறோம், இப்போ போயிடுறோம் இப்படியே சொல்லிட்டு இருந்தா அந்த ஜனம் என்ன பண்ணும்,
ஒண்ணுமே குடும்பத்தை கட்டாது, விருத்தி அடையாது, தேவன் எதற்காக அனுப்பினாலும் அந்த சித்தத்தை செய்யாது, அந்த குடியிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்காது, அந்த ராஜாவுக்காக ஜெபிக்காது, அதனுடைய காரியத்தை செய்யாம அப்படி முடங்கி போயிடும். அது இல்ல, அப்போ தேவன் திட்டத்தை தடுத்து போடும்படியாக, தேவ செயல்பாடு நடக்காதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிற இந்த கல்ல போய் தீர்க்க தரிசி என்ன ஆவாங்க தெரியுமா? நீ நீ இப்ப சொல்லிட்டே இருக்கு இல்லையா, நெகேமியா அழிஞ்சிடுவான், நெகேமியா முடிஞ்சிருச்சு, பாபிலோன் ராஜா முடிஞ்சிருச்சு, நம்ம உடனே போயிடுவோம். இந்த செய்தி நெகேமியாக்கு எப்படி போயிது கேட்டவன என்ன பண்ணுவோம், ஆப்பா நீ போய் இப்படியா சொல்றேன்னு சொல்லி உங்க கண்ணு முன்னாடியே அவன் என்ன செய்வான், கண்களுக்கு முன்பாக உங்க கொன்று போடும். யார இந்த ரெண்டு பேரையும் பாபிலோன் ராஜா அக்னியினாலே சுட்டு போட்ட, எதை எப்படி கொண்டு போட்டானா, அப்படி நெருப்பால எரிச்சிருக்கான். சோ இவங்க என்ன பண்ணிருக்கான், இந்த ரெண்டு பேரும் நிக்க வச்சு நமக்கு மேல நெருப்பு நெருப்பு எரிக்கும் போல நெருப்பை நெருப்புல எரிச்சு அக்னியினாலே. அப்ப பாருங்க, கள்ள தீர்க்க தரிசிக்கு எல்லாம் முடிவு என்னன்னு பார்க்கும்போது, தேவன் அனுமதிக்கிற அக்னி, பச்சிக்கிற அக்னி, அதாவது நியாய தீர்ப்பின் அக்னி, அதை தான் அனுப்புகிற எல்லா இடத்துலயும் பாருங்க. அக்னியினால் சுட்டு போட்டு சிதேக்கியாவுக்கு ஆகாவுக்கும் கர்த்தர் உன்னை சமமாக்க கடவார் என்றும் அவர்களை குறித்து ஒரு சாப வார்த்தை பாபிலோனிலே சிறை இருக்கிற யூதா அனைவருக்குள்ளும் வழங்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி எறமையா எழுதி அனுப்புறாரு ஒரு திருப்பி என்ன எப்படி எறமையானவன் ஒரு நல்ல உண்மையான தீர்க்கதானே எத்தனை போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு ஜெயில போட்டாங்க கொண்டு போய் கிணத்துல போட்டு விட்டாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அந்த சுண்ணாம்பு கிணத்துல தள்ளி விட்டாங்க இந்த மாதிரிலாம் சொல்றாங்க சொல்லிட்டு அதுல இருந்து பிச்சு உயிரோட எடுக்கிறதுக்குள்ள முழுகி செத்தே படுற கதர்றாரு அப்போ ஒரு அடிமை வந்து சொல்றாரு ஏப்பா இந்த இறைமையா உள்ள போட்டீங்க நல்ல தீர்க்க தரிச
உயிரோடு தள்ளிட்டாங்க எடுக்க முடியாது. ஒன்று அங்கேயே சாவ பண்ணி எடுத்தாங்கன்னா அந்த சுண்ணாம்பு உடம்புல சதியெல்லாம் பிச்சிடும். அந்த கட்டத்திலேருந்து உயிரோடு அவர் எடுத்து எடுக்கிறாங்க. ஸோ இப்படியாக போகிற இடமெல்லாம் அவருக்கு மிகுந்த கடினமான ஒரு காரியத்தில் தான் ஆண்டவர் நடத்துகிறார். கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்ட்டார். நீ ஒன்றுமே கல்யாணம் பண்ணுங்க, தனி ஒத்தை ஆளாக இருங்கிறார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் காசு தான் இருக்குது. அவர் சொந்தக்காரன் வந்து ஒரு நிலத்தை விற்க போகிற அதையும் வாங்குங்கிறார். அவர் என்ன ஆண்டவர், என்கிட்ட காசே இல்லை, இருக்கிறது கொஞ்சம் காசு தான், நான் ஏன் நிலத்தை வாங்கணும், நீங்கள் தான் சொல்கிறீங்க எல்லாரும் பாபிலோன் சிறைப்பட்டு போயிடுவாங்கன்னு. நிலத்தை வாங்கி என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இல்லை, அதில் நிலம் வேஸ்ட்டாக போகும், காசு கூட வேஸ்ட்டாக போகும், என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசாச்சு நான் வச்சு ஏதாவது புடைக்கிறேன். இல்லை, அந்த நிலத்தை வாங்குங்கிறார். ஏன் அப்படின்னா, இது அடையாளம், என்ன அடையாளம்னா அந்த நிலத்தை வாங்கி அதை ஒரு மண்பாண்டத்தில் வச்சு அதை கொண்டு போய் நீ பத, எல்லாரும் பார்த்து எனக்கு கேட்பாங்க, ஏன்பா ஏன்பா நிலத்தை வாங்கி அந்த பத்திரத்தை நிலப்பாங்க, ஏனென்றால் 70 வருஷம் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக கத்திர சொல்கிறார், இந்த ஜனம் திரும்பி வரும், வந்து இந்த தேசத்தில் குடி இருக்கும், வீடுகளை கட்டும், வீடுகளை வாங்குவாங்க, நிலத்தை வாங்குவாங்க, அப்படியாக இந்த தேசம் விஸ்தாரமாகும், நீங்கள் கவலைப்படாதீங்க என்பதை வெளியரங்கமாக காட்டும்படியாக எரேமியா வைக்கிறார். ஒரு நல்ல தீர்க்க தரிசி, உண்மையான தீர்க்க தரிசிக்கு ஏற்படுகிற எத்தனை அவலை கஷ்டங்களை பாருங்க. அந்த கஷ்டத்தில் அவன் நிற்கிறான், அவனுக்கு எதிராக எத்தனை கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புறாங்க. ஆனால் எழும்பின அத்தனை கள்ள தீர்க்க தரிசிகளையும் ஆண்டவர் அக்னியினால் அழிக்கிறார். இதுதான் வசனத்தை பார்த்தோம், ட்ரூ ப்ராஃபிட் பிளஸ் ஃபால்ஸ் ப்ராஃபிட். இதே தான், இந்த முடிவு தான் யாருக்கு ஏற்படுது, கடைசியாக எழும்புகிற கள்ள தீர்க்க தரிசி எழும்புகிறது. அவர் புதிதாக ஏற்படவில்லை, ஏன்னா அவன் ஜனங்களை மோசம் போக்கி அந்த கிறிஸ்து வணங்கும்படியாக அழைத்து கொண்டு போகிறான். புரியுதுங்களா, இதுதான் அவனுக்கு ஏற்படுகிற ரெண்டாவது தலைப்பு முடிச்சிட்டோம். மூணாவது தலைப்பு பார்க்கும்போது அவன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபிட், கள்ள தீர்க்க தரிசனம் குணாதிசயம் வேகமாக சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். அநேக வசனங்கள் இருக்கு கள்ள தீர்க்க தரிசன குணாதிசயம்னு பார்க்கும்போது அவன் மாயக்காரன் அப்படி என்று சொல்லி எரேமியா 23:11 சொல்கிறது. அதே மாயத்தை தான் யார் செய்வான், கடைசியில் எழும்ப போகிற அந்த கிறிஸ்து மாயமாக மயக்கி அவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்து அவன் அந்த கிறிஸ்துவ வணங்கும்படியாக செய்வான், அவன் மாயக்காரன். அப்புறம் எரேமியா 23:14 படியாக அவன் விபச்சாரக்காரன், அப்படியாக ஜனங்களை பரிசுத்தத்துக்குள்ளாக நடத்தாமல் அவலச்சலத்துக்குள்ளாக அசுத்தத்துக்குள்ளாக நடத்துகிறவனாக இருப்பான். இதே தான் பழைய அந்த கிறிஸ்துவும் அப்படியாகத்தான் கள்ள தீர்க்க தரிசியும் கடைசி காலத்திலே செயல்படுவான். அவன் இசையக்கில் 22:25 படியாக அவன் பொருளாசைக்காரர்களாக இருப்பான். யார் கள்ள தீர்க்க தரிசி எப்படி இருப்பாங்களா, பொருளாசைக்காரராக இருப்பார்கள். அதே தான் கடைசியில் எழும்ப போகிற அந்த கள்ள தீர்க்க தரிசியும் அந்த என்ன செய்ய அந்த கிறிஸ்துக்கு முன்பாக பல வல்லமைகளை செய்து அந்த கிறிஸ்துக்கு ஒப்பானவனாக எழும்புவான். புரியுது, அந்த கிறிஸ்து எழும்பும் போதே வல்லமை உள்ள ஒரு பொலிட்டிக்கல் கிங்கா எழும்புறான். இவன் பார்க்கறதுக்கு சாதாரணமாக ஒரு ஆட்டுக்குட்டியை போல தான் எழும்பு, ரெண்டு கொம்பு தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வஞ்சித்தவனாக வஞ்சிக்கிறவனாக எழும்பி ஒரு பெரிய பவருக்கு அந்த கிறிஸ்துக்கு அளவுக்கு பவருக்கு மேலே போகிறான்.
தங்களே தாமலே வஞ்சித்திருப்பாங்க. எரேமியா 13:3 இரண்டாம் விசை கர்த்தருடைய வார்த்தையின் உண்டாகி நீ வாங்கினதும் 13:3 அது எப்படிப்பட்டவர்கள் வஞ்சிக்கிறவர்களாக தன்னைத்தானே வஞ்சித்துப்பாங்க. பொய்ய சொல்லி சொல்லி அந்த அண்ணாடு அவங்களுக்கு அந்த பொய்ய அவங்களே நம்ப ஆரம்பிச்சு. கொஞ்சம் யோசிப்பாங்க, ஒருத்த பொய்யே சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவனுக்கு தெரியும் முதல்ல பொய்னு. கொஞ்ச நாள் போன அந்த பொய்யே அவன் திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த பொய்யே அவனை நம்ப ஆரம்பிச்சிருவான். சோ அந்த பொய்ய அவனே உண்மை என்று நம்புவான். கள்ள தீர்க்க தரிசி என்ன ஆயிடும், அந்த பொய்யையே உண்மையாக்கி அந்த பொய்ய அவங்க கர்த்தர ஆண்டவர் உடைக்கிறதாவது தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றின மதிக்கட்ட தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ. கடைசி அமாதியே கெட்டு போய் அவன் சொன்ன பொய் அவனுக்கு முதல்ல பொய்ன்னு அது தெரியும். கொஞ்ச காலத்தில் அந்த பொய்யையே உண்மையாக அவன் நம்ப ஆரம்பிப்பான். இதுதான் கள்ள தீர்க்க தரிசிய குணாதிசயம் என்று வேதம் சொல்கிறது. இந்த குணாதிசயத்தை அனைத்தையும் உடையவனாக ஒரு தனிப்பட்ட மனுஷனாகவே கடைசி காலத்தில் 7 உபத்திரவ காத்து முதல் 3 முடிகிற தளத்தில் இந்த கள்ள தீர்க்க தரிசி எழும்புவான் அப்படி என்பதையே வெளிப்படுத்தல் 13:11 சொல்லுகிறது. கடைசியாக கன்க்ளூஷனுக்கு வருகிறோம். கன்க்ளூஷன் என்னன்னு பார்க்கும் பொழுது கடைசியாக அந்த 7 உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும் பார்க்கும்போது அந்த கிறிஸ்துவும் கள்ள தீர்க்க தரிசியும் ஒரு என்ன போயிடுவாங்க பார்க்கும்போது ஒரு கோஆபரேஷனுக்குள்ள போயிடுவாங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன போடுவாங்க, அநேக தீர்க்க அவங்க என்ன பண்ணுவாங்க பார்க்க, தன்னுடைய ஒருத்தரை ஒன்றாக இணைந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வான் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாகத்தான் இப்படி சேர்ந்து செயல்படுகிற காரியம் புதிதல்ல. புரியுது? பார்ட்னர்ஷிப் வந்துருவாங்க. பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஆன்டி கிரைஸ்ட் அண்ட் ஃபால்ஸ் கிரைஸ்ட். ஓகே ஓகே. இந்த நாள் கூட நீங்க பார்க்கும்போது இந்த பார்ட்னர்ஷிப்போட செயல்படுவாங்க. எப்போ யார் யார் பார்ட்னர்ஷிப்பா செயல்படுறாங்க, இந்த அந்த கிறிஸ்துவும் கள்ள தீர்க்க தரிசியும் பார்ட்னர்ஷிப்பாகவே செயல்படுவாங்க. இப்படி பார்ட்னர்ஷிப்பாக செயல்படுறது புதிதல்ல. புரியுதுங்களா? இப்படி பார்ட்னர்ஷிப்பாக யாரெல்லாம் செயல்பட்டாங்கன்னு பார்க்கும்போது 2 Timothy 3:8 வாசிங்க. ஏனென்றால் இப்படிப்பட்ட நாம தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு எதிராக கூட இப்படிப்பட்டவர் செயல்படுறாங்க அப்படி என்பதையே 2 Timothy 3:8 சொல்லுகிறது. பார்ட்னர்ஷிப்ல செயல்படுவாங்க, தனியா செயல்பட மாட்டாங்க, பார்ட்னர்ஷிப்ல தான். ஏன்னா கடைசியில எழும்ப போகிற அந்த கிறிஸ்துவும் கள்ள தீர்க்க தரிசியும் பார்ட்னர்ஷிப்பா தான் செயல்படுறாங்க. அவங்க செயலெல்லாம் பார்ட்னர்ஷிப் தான். அவங்க ஒன்றாகவே தள்ளப்படுறாங்க, ஒன்றாகவே செயல்படுறாங்க, அவங்க ஒன்றாகவே தள்ளப்படுறாங்க. தற்போது வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு எதிராக கூட தனியாக ஒருத்தர் செயல் பார்ட்னர்ஷிப்போட தான் செயல்படுவாங்க. அப்படியாகத்தான் காணப்படுகிறது 2 Timothy 3:8. நான் வாசிக்கலாம். 2 Timothy 3:8 நான் வாசிக்கிறேன். 2 Timothy 3:8 அந்தபடியே உதவிக்காரரும் உதவி இருநாக்குள்ளவர்களாகவும் மதுபான பிரியராகவும் இழிவான ஆதாயத்துக்கு இச்சகம் இல்லாமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்வதாக இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்ல. இங்கே எப்படி ஒரு நல்ல தீர்க்க தரிசி எப்படி இருக்க வேண்டும் என்பதை, நல்ல ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க என்பதை 1 Timothy 2:2 எப்படிப்பட்ட நல்ல இந்த மாதிரி காரியங்களையும் நல்ல காரியங்களையும் தேவ ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்பாக செயல் பரீட்சைக்கு நில்லாதவர்கள், ஆனாலும் இவர்கள் அதிகமாக பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிக்கேடு எல்லோருக்கும் வெளிப்பட்டது போல் இவர்களுடைய மதிக்கேடும் வெளிப்படுமே. கொடுத்து யாத்திராகமத்திலே வெளிப்பாடு இல்லை. ஆனால் இந்த இடத்துல திமேத்தேவுக்கு பவுல் எழுதுகிறார். அப்போ வேற பல ஸ்கிரிப்சர்ஸ் உண்டு, ஸ்கிரிப்ட் உண்டு. அதுல காணப்படுகிற காரியம் இந்த ரெண்டு பேரை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக செயல்பட்டார்கள். யாரோட சேர்ந்து?
பார்வோனோடு சேர்ந்து செயல்பட்டாங்க. அப்படியாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் அநேகர். தனியாக செயல்பட மாட்டாங்க, இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் ஒன்றாக இணைந்து தான் செயல்படுவாங்க. செயல்படுகிற நேரத்தில் நீங்கள் அதை கண்டு பயப்பட வேண்டாம். நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் மதி உள்ளவர்களாக செயல்படுங்கள். மதிக்கட்டு செயல்படுகிற ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். புரியுதா? மதிக்கட்டவர்கள் ஏற்படுகிற காரியங்களை ஆண்டவர் நியமித்துக் கொள்கிறதுனால நீங்கள் மதி உள்ளவர்களாக செயல்படுங்கள். இரண்டாவது பார்க்கும்போது பாலாக்கும் அந்த அப்படியாகத்தான் செயல்பட்டாரு. என்னென்ன காரியத்தை செய்தான்னு பார்க்கும்பொழுது, பின்னாக போய் இந்த ஜனங்களுக்கு என்னென்ன அவதூறு செய்ய வேண்டும் என்று முதல்ல சொல்ல பின்பாக செயல்படுவாங்க. அப்போ இந்த கள்ள தீர்க்கர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எதிரில் நல்லா பேசிடுவாங்க. எப்படி பாலாமானவன் எப்படி ஆசீர்வாதத்தை சொன்னானோ அப்படியாக நமக்கு எதிராக நல்லா இருப்பீங்க நீங்க, அப்படி ஆகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, நீங்க எப்படி இருப்பீங்க, சூப்பரா பண்றீங்க அப்படின்னு ஃப்ரண்ட்ல ஆசீர்வாதம் கொடுத்துருவாங்க. பின்னாடி போய் நம்ம அழிவுக்கு வேண்டிய காரியத்தை என்ன என்று சொல்லி, நம்ம அழிக்கிறதுக்காக சில பேர் இருப்பாங்க இல்லையா, நம்ம எதிரானவங்க, அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு ஆலோசனை செய்வாங்க. என்ன ஆலோசனை செய்வாங்கன்னா, இவங்களுக்கு இங்க இங்க பிரச்சனை, நம்மகிட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. நம்ம கிட்ட பழகிறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு தெரிஞ்சிடும். அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆசீர்வதிக்கிற மாதிரி ஆசீர்வதிச்சுட்டு பின்னாடி போய் நமக்கு எதிராக இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் திங்ஸை நம்ம எங்கெல்லாம் உழுவோம், நம்ம சில எல்லாருமே மாம்சத்தில் தானே இருக்கணும், நம்ம சில இடத்துல மாம்சத்தில் சில காரியங்கள் செய்திருவோம், அதில் அந்த அடிக்கடி தப்பு செய்து உள்றவங்க அந்த காரியத்தை சொல்லி அந்த இடத்துல அவன் வீக்காக இருக்கான், அந்த இடத்துல அடி, அவன் அடிக்கும் போது அவன் விழுந்துருவான், ஆட்டோமேட்டிக்காக தேவன் அவன் விட்டு போயிடுவாரு, நீ அவனை மேற்கொண்டுடலாம் இப்படி செய்வார்கள். அதை நீங்க இன்னும் கொண்டு கொள்ள வேண்டும். நல்ல புரியுது. எதிரில் சும்மா உங்களுக்கு கள்ள தீர்க்க தரிசனமா ஏதாவது வெளில எதிரில் சொல்றவங்க இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் வேதம் இப்படிதான் சொல்லுகிறது, இப்படிதான் நம்ம எச்சரிக்கிறது. ஒண்ணு, டீமா செயல்படுவாங்க. யாரோட டீமா செயல்படுவாங்க, நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு எதிராக அவங்க கூட சேர்ந்து நமக்கு டீமா செயல்பட்டுருவாங்க. ஒண்ணு. அடுத்தது, நமக்கு எதிராளியா ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவங்கிட்ட போய் நமக்கு இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லி நம்மளை தள்ளுறதுக்கு இன்னொன்று செய்திருவாங்க. அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள், ஒன்று எக்ஸாம்பிள், பார்வனோடு சேர்ந்து என்னையும் எப்படியையும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக செயல்பட்டாங்க. ஒன்று, இங்கே பாலாங்கிற ராஜாவுக்கும் பாலாக்குங்கிற ராஜாவும் பாலாம்ங்கிற தீர்க்க தரிசி என்ன பண்ணார், பாலாம் தீர்க்க தரிசினா பாலாக்குங்கிற ராஜா கிட்ட போய் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரிப்பா நீ இந்த மக்கள்கிட்ட எதிராக போக முடியாது, நீ என்னென்ன செய்ய அப்படிலாம் செஞ்சுட்டு அவங்க விழுந்துடுவாங்க. அப்படியாக அங்கே செய்கிறாங்க. அங்கே அநேகர் மறித்து போகிறாங்க. பினேகாஸ் என்கிறவனை எழும்பி தேவன் நியாய தீர்ப்பு செய்த போது அந்த வாதை நிற்பதாக காணப்படுகிறது இல்லையா. அடுத்தது, ஆகாப் ஜெசேபல் இப்படிதான் செஞ்சாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, விக்கிரக வணக்கத்தை உள்ள பால் என்கிற விக்கிரக வணக்கத்தை உள்ள கொண்டு வராங்க. பால் தீர்க்க தரிசிகளை பெரிய பொசிஷன் கொடுத்து மேலே நிக்க வைக்கிறாங்க. யோகவா தேவோட தீர்க்க தரிசிகளை அழிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண ஜனங்கள்லாம், ஓ யோகவா தேவன் நம்பினா உங்களதான்ப்பா தேவனுக்கு நிக்க கூடாது, நம்ம பெரிய பொசிஷனுக்கு வரணும்ல, ஃப்ரண்ட்ல போய் நிக்கணும்ல, அப்ப நம்ம என்ன பண்ணோம், பாலை கும்பிடலாம், ஆகாப் ஜெசேபல் சொல்றதுதான் ரைட்டுப்பா, நீங்க தான் சொல்லிட்டு அந்த கூட்டம் அங்க போயிட்டு 800 பேர்ப்பா 800 பேர் அங்க போயிட்டான். இங்க ஒருத்தன் இல்ல, எலியா மட்டும் நிக்கிறான். அவன் என்ன செய்த, ஆண்டவர் எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட நேரத்துல அக்னி வந்தது அங்கேயும். அல்லேலூயா! அக்னி, பச்சிக்கிற அக்னி இறங்கி வந்து அந்த பலிபீடத்துல இறங்கினது, பலியை பச்சித்து போட்டது. அப்புறம் எலியா எழும்பி என்ன செய்யாரு, 800 பால் தீர்க்க தரிசிகளை அதம் பண்ணுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா இடத்திலும் தேவன் ஆயத்தீர்ப்பு கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு. இன்றைக்கு சொல்கிறேன், தேவ ஜனங்களை நமக்கு எதிராக சாத்தானன் பல கள்ள தீர்க்க தரிசிகளை எழுப்புதான், பல ஜனங்களை கள்ளமாக எழுப்பி கொண்டிருக்கிறான். அவர்களை எழுப்புவது பொல்லாத ஆவி, பிசாசின் ஆவி அவர்களை ஏவி நமக்கு எதிராக எத்தனை தேவ ஜனங்கள் எதிராக செய்யலாம். நீங்க அவர்கள் இனம் கண்டு கொள்ளுங்கள், இனம் கொண்டு கொண்டு தேவனுக்கு தைரியமாக நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களுக்காக யுத்தத்தை செய்வார், உங்களை வைத்த இடத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அதை சொல்ல அவர் சொன்னால் ஆகுமா, கர்த்தரால் நிற்கும், வானமும் பூமியும் ஒழிந்து போன வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லைன்னு சொல்கிறார். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள். அவர் நியமித்த நேரத்திலே நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. அது வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய பாதத்தில் அமர். அதுதான் கடைசியாக அந்த எரேமியா தீர்க்க தரிசி சொல்கிறார் இல்லையா, உங்களுக்கு நீங்கள் நினைத்திருந்த நினைவுகளை அழிவேன், உங்கள் நினைத்து அவங்களை நன்மைக்கான நினைவுகள் அல்லாமல் தீமைக்கான நினைவுகள் அல்ல,
புரித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு நிச்சயமாக அது வரும், தாமதத்தினால் காத்திருங்கள், அது தாமதிப்பது இல்லை என்று தீர்க்க தரிசிக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வசனத்தின் ஆகாய தீர்க்க தரிசி ஆனவன் இரண்டாம் அதிகாரத்திலே வாக்குத்தமாக சொன்ன வசனத்தின் படியாகவும், எரேமியா தீர்க்க தரிசனமாக சொன்ன வசனத்தின் படியாகவும் கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.